ஓம் சாந்தி. 12/10/2016. இன்றைய முரளியின் தலைப்பு, இனிமையான குழந்தைகளே, உங்களை மாதிரி பாக்கியசாலி வேற யாருமே கிடையாது. ஏன்னா எந்த அப்பாவை முழு உலகமும் கூப்பிட்டுக்கிட்டே இருக்குதோ அவரே வந்து உங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாரு. நீங்க அவரோட பேசிட்டு இருக்கிறீங்க. எவ்வளவு பெரிய பாக்கியசாலி. உலகம் ஃபுல்லா கடவுள் சுத்த வெளியின்றாங்கன்னா ஒருத்தர் என்ன கல்லு முள்ள இருக்கிறாரு இறைவன்றாங்க, உன்னுள்ள இருக்காரு என்னுள்ள இருக்காரு. ஆனா இந்த இறைவனே வந்து எப்பா நான் அங்கெல்லாம் இருந்தா எப்படிப்பா அவன்கிட்ட வந்து பேச முடியும். நீங்க எவ்வளவு பெரிய பாக்கியசாலி இறைவனை கண்டுக்கிட்டீங்க இல்லையா. உலகம் ஃபுல்லா தெரியாம இருக்குது. உலகம் ஃபுல்லா கூப்பிட்டு அல்லாஹ் கர்த்தர் கடவுள் பேரால அடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா உங்ககிட்ட வந்து அழகா பேசிட்டு இருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய பாக்கியசாலி நீங்க சாப்பிடுறாங்க இல்லையா. பாபா சொல்றாரு, கேள்வி, எந்த குழந்தைங்களுக்கு பிச்சார் சாக்கர் மந்தன் அதாவது ஞான கடலை கடையிற பழக்கம் செய்ய வருதோ அவங்களுடைய அடையாளம் என்னவா இருக்கும்? இந்த ஞானத்தை மைண்ட்ல சுத்திக்கிட்டே இருக்கும் பொழுது நம்மளுடைய அடையாளம் என்னவா இருக்கும் அப்படின்னா, அவங்களுடைய புத்தியில நாள் முழுவதும் இதே ஆர்வம் இருந்துகிட்டே இருக்கும். என்ன ஆர்வம்? எப்படி எல்லாருக்கும் இந்த வழியை காட்டுறது, இறைவன் வந்து இந்த செய்தியை கொடுக்குறான் எப்படி நம்ம மற்றவங்களுக்குலாம் சொல்ல வைக்கிறது, இதே சிந்தனை அவங்களுக்குள்ள ஓடிட்டு இருக்கும். யாருக்குமே எப்படி நம்ம நன்மை செய்யறது, ஏன்னா இறைவன் வந்துட்டார் அவர் போற டைமே வந்துச்சு, இன்னும் மக்களுக்கு தெரியலையே, எப்படி அவங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணி தெரியப்படுத்துறது. இப்படி அவங்க சேவைக்கான புது புது திட்டங்களை உருவாக்கிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுடைய புத்தியில ஞானம்தான் நாள் ஃபுல்லா சிந்தனையில ஓடிக்கிட்டே இருக்கும். அவங்க தங்களுடைய நேரத்தை வீணாக்கவே மாட்டாங்க. முழுக்க முழுக்க நின்னா ஞானம் உட்கார்ந்த ஞானம் முழுக்க முழுக்க பாபா இன்னைக்கு என்ன சொன்னார், இதை எப்படி மற்றவங்களுக்கு சொல்றது, இந்த ஞானத்தை எடுக்கிறது, யோகத்துல இருக்கிறது, சேவை பண்றது, ஒரு வினாடி கூட வீணாக்க மாட்டாங்க. அவங்க தான் ஞான சிந்தனை செய்யற குழந்தைங்களுடைய அடையாளம். ஓம் சாந்தி. ஓம்னா ஆத்மா, நான் ஆத்மான்னு அர்த்தம். சாந்தினா தெரியும் அமைதி. நான் ஆத்மா, என்னுடைய உண்மையான குணம் அமைதி. குழந்தைங்களுக்கு முன்னாடி அந்த சரீரம் இல்லாத நிராகாரனா, சரீரம் இல்லாத நிராகார் பரமபிதா பரமாத்மாவே பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இத குழந்தைகளுக்கு நீங்க மட்டும்தான் தெரிஞ்சிருக்கிறீங்க. பகவானத்தான் உயர்ந்தவர்னு சொல்றோம். உயர்ந்ததிலும் உயர்ந்தது அவருடைய இருப்பிடம் எங்க இருக்குது, மேல பரந்தாமத்திலையும் மேல அவர் இருக்கிறார், கீழே தான் நாம இருப்போம் ஆத்மாக்கள். வசிப்பிடமே புகழ் வாய்ந்தது அவர் இருக்கிற அந்த பரந்தாமம். ஏன்னா அந்த இடத்துக்கு போகணும் தானே ரிஷி முனிவர்களை நான் ஜோதியோட கலக்கணும் ஜோதியோட கலக்கணும்ன்றாங்க. அப்படி யாரும் கலக்க முடியாது, ஆனா அவர் இருக்கிற இடம் அப்படி இருக்குது. ஸோ அந்த இடத்துக்கு போறதுனால அது புகழ் வாய்ந்தது. குழந்தைங்களுக்கு தான் இது தெரியும். என்ன தெரியும், உண்மையில ஆத்மாக்கள் மூலவதனத்துல தான் வசிக்கிறோங்க. நம்மளுடைய வீடு அதுதான். சும்மா நடிக்கிறதுக்கு வந்திருக்கிறோம். முதல் 2000 வருஷம் சொர்க்கத்துல சுகமான நடிப்பு நடிச்சோம், இப்ப துக்கமான நடிப்பு நடிக்குது. நாடகம் முடிஞ்சிச்சு, வா குழந்தை வீட்டுக்குன்னு கூப்பிட வந்திருக்கிறார். மனிதர்களுக்கு இந்த அனைத்து விஷயங்கள் பத்தி தெரியாது, ஆனா இறைத்தந்தைன்னு சொல்றாங்க. குழந்தைகளாக உங்களை தவிர வேற யாருக்குமே தெரியாது, இங்க கடவுளே வந்து பேசிட்டு இருக்கிறாருன்றது. ஏன்னா இறைவனுக்கு உடல் இல்லாத காரணத்தினால யாருடைய புத்தியிலும் கடவுள் வருவாரு வந்து பேசுவாருன்ற விஷயம் தெரியல. அவங்க என்ன கேட்குறாங்க, கடவுள் எப்படி பேச முடியும், அவங்க புத்தியில அது பதிய மாட்டேங்குது. ஏன்னா அவங்க அவரும் ஒரு ஆத்மான்னு தெரியல, நாமளும் ஆத்மா, நமக்கு உடம்பு எடுக்கிறோம், அவர் எடுக்கல, பிறவி வரல, அதனால ஒரு வயோதிகர் உடம்புல வந்து பேசுவாரு அப்படிங்கிற விஷயம் யாருக்கும் தெரியல. இது தெரியாத காரணத்தினால கீதையில கிருஷ்ணருடைய பேரை எழுதிட்டாங்க. இப்ப நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அதுதான் உண்மையிலே கீதா ஞானம். ஏன்னா கீதை முடிந்த உடனே அந்த மகாபாரத போர் நடக்கும், முடிந்த உடனே ஒரு அஸ்தினாபுரத்துக்கு வந்து பாரதம்னு பேர் வைப்பாங்க. அப்ப அஸ்தினாபுரம் அழியுது அந்த மகாபாரத போர்ல, வெறும் பாண்டவர்கள் மட்டும்தான் மிஞ்சுறாங்க. சோ அதுதான் இந்த உலக அழிவு. அப்ப மீண்டும் பாரதம் உருவாக போகுது சொர்க்கம். சோ இந்த ஞானத்தை இப்ப சொல்றது சிவன். ஆனா அங்க அவங்களுக்கு பார்க்க முடியாத இறைவனை பத்தி தெரியாதனால பார்க்கக்கூடிய கிருஷ்ணருக்கு அந்த மகிமை கொடுத்துட்டாங்க. கிருஷ்ணர் வந்து அதை சொன்ன மாதிரி சொல்லிட்டாங்க. இப்ப தந்தை குழந்தைங்களுக்கு முன்னாடி பேசிட்டு இருக்கிறாரு,
முன்னால் வராமல் உங்களாலையும் கேட்க முடியாது. தூரத்துல இருந்து கேட்கலாம், ஆனால் நிச்சயம் ஏற்படுறது கிடையாது. இதுக்கு தான் மதுபன் வர்றது. இது எங்கே நடக்குதுன்னா ராஜஸ்தானில் நடக்குது. ராஜஸ்தானில் தான் இறைவன் வந்து பேசிகிட்டு இருக்காரு. அப்போ நம்ம அவருடைய ஞானத்தை கேட்கும்போதே நிச்சயம் வரும். இருந்தாலும் நேரடியாக அவர் அந்த ஜாதி உடம்புக்குள்ளே வந்து பேசுறதை பார்க்கும்போது எப்படி இருக்கும் இல்லையா? ஸோ நேரில் பார்க்குற வரைக்கும் நிச்சயம் வராது. கேட்கிறதோ பகவான் வாக்கு, ஆனால் உங்களுக்கு யதார்த்த ரீதியிலே தெரியும். பகவானும் சிவபாபா தான். நிறைய பகவான்லாம் இருக்க முடியாது, கடவுள் ஒருத்தர் தான் இருக்க முடியும். அவர் சிவன் இல்லையா? இங்கே பரமசிவன்றோம், அங்கே பரமபிதான்றாங்க, இன்னொருத்தவங்க பரமாத்மான்றாங்க. மூணுமே ஒரு சிவபாபாவை தான் குறிக்குது. நடைமுறையிலே இதை தெரிஞ்சிருக்கிறீங்க. எதை? பாபாவே நமக்கு நேரடியாக ஞானத்தை கொடுத்துட்டு இருக்கிறாரு. உங்களுடைய புத்தி உடனே எங்கே போயிடுது? மேலே போயிடுது. ஏன்னா அங்கேருந்து அவர் வந்திருக்காரு. இப்போ செம்பொன் நிறமான இடத்துல இறைவன் நட்சத்திரம் ஜொலிச்சிட்டு இருக்கிறவர் எனக்கு கொடுத்துட்டு இருக்கிறாரு. அந்த கவனத்தோடு கேட்குறீங்க. உயர்ந்ததிலும் உயர்ந்த பரந்தாமத்தில் அவர் வசிக்கிறாரு. எப்படி பெரிய மனிதர்கள் ராணி இவங்கெல்லாம் வராங்கன்னா, இவங்க இந்த இடத்துல வசிக்கிறவங்கன்னு தெரிஞ்சிருக்கிறாங்க. அந்த மாதிரி இறைவன் இந்த இடத்துல வசிக்கிறாருன்னு உங்களுக்கு தெரியுது. இப்போ இறைவன் வந்தால் தான் எப்படி இருக்கிறாரு, எங்கே இருக்கிறான் எல்லாம் சொன்னால் தானே இறைவன் இல்லையா? நிறைய மனிதர்கள் தங்களை குருக்கள் சத்குருன்னெலாம் சொல்லிக்கிறாங்க, ஆனால் இறைவனை பற்றி கேட்டால் எல்லா இடத்துலையும் இருக்கிறாருன்றாங்க இல்லையா? ஏன்னா இவங்களுக்குமே தெரியாது. இறைவன் தான் வந்து கரெக்டாக சொல்ல முடியும், நான் இந்த இடத்துல இருக்கிறேன் இப்படி இருக்கிறேன்ட்டு. அப்போ பாபா சொல்கிறாரு, இவங்க இந்த இடத்துல வசிக்கிறாங்க, இந்த சமயம் வந்திருக்கிறாங்க அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களை பற்றியும் தெரிகிற மாதிரி குழந்தைங்களுக்கும் பாபா வந்திருக்கிறாரு. பரந்தாமத்தில் வந்து எதுக்கு வந்திருக்கிறாரு? நம்மளை மீண்டும் அங்கே அழைச்சிட்டு போகிறதுக்காக. குழந்தை கலியுகம் முடியுது, மேலே போகிறோம். மேலே போயிட்டு தான் மறுபடியும் சொர்க்கத்துக்கு வருவோம். டைரெக்டாக பிறவி எடுக்க மாட்டோம், ஏன்னா இங்கே ஃபுல்லாக அழிஞ்சு சொர்க்கமாக மாறிடும். அதான் அதுக்கு வந்து சாவதுன்னு சொல்ல மாட்டேன், சரீரத்தை விடுறது மாதிரி. ஏன்னா ஏன் ஒரு நிமிஷம் மத்தாச்சு, அது ஏன் சாக வருதுன்னு சொல்ல மாட்டேன்னா, சரீரத்தோட பிரியும், ஆனால் உங்களுடைய அனுமதியோட பிரியும். இந்த யோகா பண்ண பண்ண என்ன ஆகுன்னா, பரந்தாமத்தை நினைப்பீங்க, டக்குன்னு ஆத்மா அங்கே போயிடும். உங்க அனுமதியோட போறதுனால அதுக்கு பேர் மரணம் கிடையாது. ஸோ மரணம் இல்லாத பெருவாழ்வுன்றது இதுதான். சொர்க்கத்துல இப்படிதான் சரீரத்தை விடுவாங்க, திடீர் மரணம் எல்லாம் கிடையாது. அவங்களுக்கே என்ன ஆகுனா, காட்சி கிடைக்கும் கடைசியில. அடுத்தது நீங்க உதாரணத்துக்கு ஸ்ரீகிருஷ்ணரா பிறக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களா, அந்த ஸ்ரீகிருஷ்ணரா பிறக்குறீங்கன்ற காட்சி கிடைக்கும். கிடைச்சோடனே ஆஹா, எனக்கு அந்த அற்புதமான உடல் கிடைக்கும், குஷி குஷியா இந்த சரீரத்தை விட்டுருவீங்க அப்படி நீங்களே. அப்ப நம்மளை அழிச்சிட்டு போறதுக்காக பாபா வந்திருக்கார். நாமளும் பாபாவோடு கூடவே திரும்பி போவோம். ஏன்னா நம்ம வசிக்கிற இடம் அந்த பரந்தாமம். வீட்டுக்கு போகணும் இல்லையா? உங்களுக்கு இப்போ பாபாவுடைய ஞாபகமும் வந்துருச்சு, நம்மளுடைய வீடான பரந்தாமத்தின் ஞாபகமும் வந்துருச்சு. அதே தந்தை தான் இந்த சிருஷ்டியுடைய படைப்பாளர். பாபா வந்து குழந்தைகளாகிய உங்களுக்கு மூலவதனம், அது மேலே சொன்ன இல்லையா, பரந்தாமத்துக்கு இன்னொரு பேரும் மூலவதனம். அந்த மூலவதனம், சூக்ஷ்மவதனம், ஸ்தூலவதனம் பற்றிய ரகசியத்தை புரிய வைக்கிறார். அதுதான் மூன்று உலகங்கள். மனிதர்களுக்கு அதை பற்றி தெரியாதனால என்ன பண்ணிட்டாங்க, சொர்க்கம் நரகம் பூமி மூணு உலகம்ட்டாங்க. இதே பூமி தான் சொர்க்கமாகவும் நரகமாகவும் மாறுதுன்னு தெரியாம இல்லைங்களா? சொர்க்கம் சொர்க்கம் எங்கேயோ மேல இருக்கு, நரகம் எங்கேயோ கீழே இருக்கு, நடுவில் பூமி இருக்குன்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் இதே பூமி தான் முதல் பாதி சொர்க்கமாகவும் அடுத்த பாதி நரகமாகவும் மாறுது. அதுக்கு மேல சூக்ஷ்ம லோகம் இருக்கு, அதுக்கும் மேல பரந்தாமம் இருக்கு. இது சூக்ஷ்மவதனம்ன்றது ஒரு ஒளி உலகம், வெள்ளையா ஒளி உலகம் இருக்கும். அங்க யார் இருப்பாங்கன்னா, இந்த உலக அழிவின் பொழுது நமக்கு ஒளி உடல் இருக்கும், அந்த ஒளி உடல் மட்டும் அங்க இருக்கும். நீங்க கேட்டீங்களா, பிரம்மா இப்ப எங்க இருக்கிறாருன்னு, அவர் சரீரத்தை விட்டு ஒளி உடல்ல அங்க இருக்கிறாரு. ஏன்னா அடுத்த ஜென்மம் இங்க எடுக்க மாட்டார், முடிச்சிட்டாரு. 84 பிறவி அதிகமா இதுல எடுப்பாங்க. இந்த பிறவி பாத்தீங்கன்னா 84 பிறவி தான் எடுக்க முடியும், 5000 வருஷத்துல அதிகபட்சமே. ஸோ ஃபுல்லுக்கே முடிச்சிட்டாரு. முடிச்சிட்டு இப்பவும் இறைவனுக்கு ரதமாக மேலேயே தான் இருக்கிறார். கடவுள் மட்டும் 84 பிறவி எடுப்பாங்க? கடவுள் இல்ல பிரதர், பிரம்மா. இறைவன் பிறவியே எடுக்க மாட்டார். அதுதான் இறைவனுக்கும் மனிதர்களுக்கும் உள்ள வித்தியாசம். இப்ப பாபா சொல்றாரு, இந்த மூன்று உலகத்தை பத்தி ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்க. யாருடைய புத்தியில இது இருக்குதோ அவங்க தான் இதை புரிஞ்சிக்க முடியும். நிச்சயமா நாம இதுக்கு முயற்சி செஞ்சிட்டு இருக்கிறோம்.
21 சொர்க்கத்தில் வந்து 21 ஜென்மம் எடுப்போம். அந்த 21 பிறவிக்கு தந்தைக்கிட்ட இருந்து ஆஸ்தி அடையிறதுக்காக நாம் இப்போ முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். முயற்சியோ செஞ்சு தான் ஆகணும். முயற்சிக்கு தான் ஹிந்தியில் புருஷார்த்தம் அப்படின்னு சொல்லுது. புருஷார்த்தமோ செய்து தான் ஆக வேண்டும். புருஷார்த்தத்தை ஒருபோதும் விட்டுடக்கூடாது இல்லையா. நீங்கள் முயற்சி பண்ணி ஆகணும். நான் நாராயணன் ஆகணும் ஆகணும் அதே எண்ணத்திலே முயற்சி செஞ்சிட்டே இருக்கணும். இப்போ ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களுக்கு தெரியும், எதுவரை பரீட்சை வருதோ அது வரைக்கும் அவங்க படிச்சுக்கிட்டே தானே இருக்கணும். அந்த மாதிரி நமக்கு கடைசி நேரத்தில் பரீட்சை வரும். ஆத்ம உணர்வில் ஃபுல்லாக இருக்கிறோமா அல்லது தேக உணர்வில் இருக்கிறோமான்ட்டு. தேக உணர்வு கொஞ்சம் வந்துருச்சுன்னா மார்க் குறையும். அப்போ ஃபுல் ஆத்ம உணர்வில் இருக்கிறவங்க தான் ஸ்ரீகிருஷ்ணராக போய் ஜென்மம் எடுக்க முடியும். ஸோ அப்படி கடைசி வரையும் நான் முயற்சி ஆகணும், நான் நாராயணனாக பிறக்கணும் நான் நாராயணனாக பிறக்கணும் அப்படின்ட்டு. ஏன்னா நமக்கு லட்சியம் இருக்குது. மற்ற ஹடயோகத்தில் மனவளக்கலை ஈஷா யோகத்தில் எந்த லட்சியமும் கிடையாது. எதுக்கு பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. நாம் நாராயணன் ஆகிறதுக்காக தேவதை ஆகிறதுக்காக பண்ணுறோம் அப்படிங்கிற லட்சியம் இருக்குது. நமக்கு பெரியதிலும் பெரிய பரீட்சை பாஸ் செய்ய போகிறோம். ஒரு கல்லூரியை விட்டு ரெண்டாவது மூணாவது கல்லூரிக்கு போவோம். இதன் அர்த்தமோ படித்து கொண்டே தான் இருக்க வேண்டும் என்பதாகும். பெரிய மனிதர்களுடைய குழந்தைங்கன்னா நிச்சயமாக பெரிய பரீட்சை பாஸ் செய்யணுங்கிற சிந்தனை இருக்கும். நாம் மிகப்பெரிய தந்தையுடைய குழந்தைங்க. உலகத்தில் யாருக்குமே நாம் சிவபாபாவுடைய குழந்தைங்கன்னு தெரியாது. பிரம்மா குமார் குமாரிகள்னா என்ன அர்த்தம்? பிரம்மா வாய்வழியாக சிவன் நம்மளை தத்தெடுக்கிறார். இப்போ இறைவனுடைய நேரடி குழந்தைங்கன்னு தெரியாது. அவங்க எல்லாரும் பக்தர்களாக இருக்கிறாங்க. ஆனால் ஞானம் யாருக்கு கிடைக்குது? சிவன் ஞான பழத்தை யாருக்கு கொடுக்குறாரு? பிள்ளையாருக்கு கொடுக்குறாரு, அதாவது குழந்தைக்கு கொடுக்குறாரு. ஸோ நமக்கு தான் அந்த ஞானம் கிடைக்குது. இப்போ பாப்பா சொல்கிறாரு, நம்ம ஒரு கல்லூரியை விட்டு இன்னொரு கல்லூரிக்கு போவோம்னா என்ன அர்த்தம்? ஒரு டெஸ்ட் பாஸ் பண்ணுவோம், இன்னொரு டெஸ்ட், இன்னொரு டெஸ்ட், இன்னொரு டெஸ்ட், அப்படியே பெரிய பெரிய பரீட்சையாக வந்துக்கிட்டே இருக்குது டெஸ்ட் பேப்பர். இப்போ பாப்பா சொல்கிறாரு, நீங்கள் மிக பெரிய, ஏன்னா பெரியவங்களுடைய குழந்தை பெரிய பரீட்சை பாஸ் பண்ணால் உலகத்திலே மிகப்பெரியவர் இறைவன் அவருடைய குழந்தைங்க நீங்கள். அப்போ உங்களுக்கு சாதாரணமாக இருக்கும் டெஸ்ட் பேப்பரு. ஆனால் தான் டெஸ்ட் பேப்பர் பயங்கரமாக வருது. இப்போ பாப்பா சொல்கிறது, நீங்கள் மிகப்பெரிய உயர்ந்தவரிலும் உயர்ந்த தந்தையின் குழந்தைங்க. மிகப்பெரிய படிப்பை படிக்கிறீங்க, ஆனால் சாதாரணமாக உட்காந்து படிக்கும். மற்ற மனவளக்கலை ஈஷா யோகாலாம் உள்ளே போனாலே அப்படியே பயங்கரமாக ஏதோ ஏதோ ஒரு பெரிய இடத்துக்கு வர மாதிரி ஒரு டெக்கரேஷன்லாம் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆனால் இங்கே பாருங்கள், ரொம்ப சாதாரணமாக உட்காந்துட்டு இருக்கிறோம், ஆனால் தேவதைகளாக போகிறோம் இல்லைங்களா. இது உயர்ந்ததிலும் உயர்ந்த படிப்பு. படிப்பு சொல்லித்தரவர் மட்டும் சாதாரணமானவரா? உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தை. அப்போ எவ்வளோ ஊக்கத்தோடையும் மகிழ்ச்சியோடையும் இருக்கணும். கடவுள்கிட்ட படிச்சுட்டு இருக்கிறோன்னா எவ்வளோ குஷியாக இருக்கணும். இதை யாருக்கு வேணும்னாலும் நீங்கள் புரிய வைக்க முடியும். நாம் மிக பெரியவரிலும் பெரிய தந்தையுடைய குழந்தைங்க. மிக பெரிய சத்குருவுடைய வழிப்படி நாம் நடக்கிறோம். ஸோ சத்குரு அப்படின்னா சத்தியமான குரு, அது இறைவன் மட்டும்தான் இல்லையா. உண்மையை அவர் மட்டும்தான் சொல்கிறார். மனிதர்கள் ஃபுல்லாக பொய்யை சொல்லிட்டாங்க, சத்குருன்னு பேர் வேற வச்சுக்கிறாங்க. இப்போ பாபா சொல்கிறார், குரு வழிப்படி ஆசிரியர் வழிப்படி நடக்கணும் தானே. இப்போ இறைவனே உங்களுக்கு குருவாக கிடச்சிருக்கிறாருன்னா நாம் எப்படி நடக்கணும்? அவங்கள சிஷ்யர்கள்னு சொல்லிடுறாங்க. ஆனால் இங்கே நீங்கள் நமக்கு இறைவன் வந்து மூணு உறவில் இருக்கார். அப்பாவாக இருந்து நம்மளை குழந்தைங்களா தத்து எடுக்கிறார், டீச்சராக இருந்து இந்த ஞானத்தை கொடுக்குறார், குருவாக இருந்து கூடவே அவருடைய வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறார். அப்போ தந்தையுடைய வழிப்படியும் நடக்கணும், ஆசிரியரின் வழிப்படியும் நடக்கணும். அவர் நம்முடைய தந்தை ஆசிரியர் சத்குருவாக இருக்கிறாருன்னு தெரியும். அவருடைய வழிப்படி அவசியம் நடக்கணும். இவரோ ஒருவர் தான், இறைவன் ஒருவர் தான், உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் அந்த சிவபாபா அவர் தான் இப்போ உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறது. பாபா குழந்தைங்க கிட்ட கேட்குறாரு, சிவபாபா பேசுகிறாரு, நல்லது. சங்கர் பேசுகிறாரா, பிரம்மா பேசுகிறாரா, விஷ்ணு பேசுகிறாரா? யாரோ சொன்னாங்களாம் சிவன் மற்றும் பிரம்மா பேசுகிறாங்கன்னு, விஷ்ணு மற்றும் சங்கர் பேசலைன்னு. விஷ்ணுவின் ரெண்டு ரூபங்கள் லக்ஷ்மி நாராயணர்னு சொல்கிறீங்கன்னா அவங்க பேசலையா என்ன? ஊமைகளா அப்படின்ட்டு பாபா விளையாண்டுருக்கிறார் அன்றைக்கி வாணியில். ஏன் அப்போ அவங்க ஊமையா, அவங்க பேச மாட்டாங்களான்னு கேட்குறாரு. அதுக்கு குழந்தைங்க சொல்கிறாங்க, அவங்க பேசுவாங்க ஆனால் ஞானம் பேசுறது கிடையாது.
நாம ஞானத்தின் விஷயங்களை சொல்லவில்லை, பேசுவதை பற்றிய விஷயத்தை கேட்கிறேன். சூப்பரா சொல்றாரு இல்லையா, நான் ஞானம் பேசுறத பத்தி பேசுற குழந்தை பேசுவாங்களா இல்லையா அப்படின்னு பாபா கேட்கிறார். விஷ்ணு லக்ஷ்மி நாராயணர் பேசுறாங்களா, சங்கர் பேசல அது சரிதான், மற்ற மூவரும் ஏன் பேச மாட்டாங்க? விஷ்ணுவின் ரெண்டு ரூபமாகிய லக்ஷ்மி நாராயணர் என்றால் அவசியம் பேசுவாங்க தானே. இப்போ விஷ்ணு கோயில் சொல்கிறல்ல பெருமாள் கோயில், இப்போ மகாவிஷ்ணுவுக்கு எத்தனை கை காட்டுவாங்க? நாலு கை காட்டுவாங்க. அதுக்கு உண்மையான அர்த்தம் என்னென்னா லக்ஷ்மி நாராயணன் இணைந்த சுரூபம், அதாவது அவங்க இல்லற மார்க்கத்தை சார்ந்தவர்கள், கணவன் மனைவியாக வாழ்ந்தவங்கன்னு காட்டுறதுக்காக. ஆனால் மனிதர்கள் விஷ்ணுனா ஏதோ ஒருத்தரை குறிக்கிறதுன்னு நினச்சின்னு இருக்கிறாங்க. மகாவிஷ்ணுனாலும் மகாலட்சுமினாலும் ரெண்டு பேருடைய இணைந்த ரூபம், லக்ஷ்மி நாராயணனுடைய இணைந்த ரூபம். சரி, இப்போ பாபா சொல்றாரு சிவபாபாவை பற்றி மனிதர்கள் புரிஞ்சிட்டு இருப்பாங்க. என்ன புரிஞ்சிட்டு இருப்பாங்க? அவருக்கு தான் உடல் கிடையாது, அவர் எப்படி பேசுவாருன்னு இல்லையா? சிவனை தான் பார்க்கல, லிங்கம் தான் வச்சிருக்காங்க, அவர் எப்படி பேசுவாருன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் குழந்தைகளாகிய உங்களுக்கு மட்டும்தான் தெரியும், சிவபாபா கூட இந்த பிரம்மா உடலுக்குள்ளே வந்து பேசுவாருன்னு. மற்றவங்களுக்கு தெரியாது இல்லையா? அவருடைய பங்கு ஆத்மாவாகவே இருக்கிறதுனால அந்த ஆத்மாவுக்கு பேரே சிவன். நமக்கு ஆத்மாவுக்கு பேர் ஆத்மா தான், இந்த உடம்பு எடுத்தா இந்த உடம்புக்கு தான் சரவணன் பேர். இதே ஆத்மா வேற உடம்பு எடுத்தா அதுக்கு வேற ஒரு பேர் வரும் இல்லைங்களா? சிவன் மட்டும்தான் அந்த ஆத்மாவே வந்து இந்த பூமியில நடிக்கிறார், தனக்குன்னு சரீரம் எடுக்கல. அதனால அந்த ஆத்மாவுக்கே பேர் என்னது? சிவன், பரமாத்மா. இப்ப பாபா சொல்றாரு பிரம்மாவும் பேச வேண்டி இருக்குது, தத்தெடுக்கப்பட்டவர் அளவு. அப்போ முத முதல்ல பிரம்மா உடலுக்குள்ளதான் சிவபாபா வர்றார், வந்து பிரம்மாவை தத்தெடுக்கிறார். அப்போ முதல் குழந்தை அவர். அப்போ பிரம்மா நமக்கு என்ன ஆயிடுச்சு? சிவன் நமக்கும் அப்பா, பிரம்மாவுக்கும் அப்பா. அப்போ ஒரே அப்பாவுக்கு பிறந்த ரெண்டு குழந்தைங்க என்னது? அண்ணன் தம்பிங்க இல்லையா? அப்போ நம்ம சகோதரர்களாக இருக்கிறோம் எல்லாருமே. சந்நியாசிகள் கூட அவங்க பேர்களை சந்நியாசத்துக்கு பிறகு மாற்றிக்கிறாங்க. நீங்களும் கூட சந்நியாசம் செஞ்சுருக்கிறீங்க, அதனால் உங்கள் பேரும் மாறணும். முதல்ல பாபா பேர் வச்சாரு, ஆனால் பார்த்தாரு பேர் வைக்கப்பட்டவங்க கூட செத்து போயிட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆச்சரியப்படுற வகையில் இந்த ஞானத்தை கேட்டாங்க, மற்றவங்களுக்கும் சொன்னாங்க, பிறகு பாபா விட்டுட்டு ஓடி போயிட்டாங்க. தூய்மையாக இருக்கணும் முடியாதுன்ட்டு விட்டுட்டு போயிட்டாங்க. அதனால பாபா சொல்றாரு அவங்க செத்துட்டாங்கன்ற இல்லையா? இறைவன் விட்டு போனா செத்து போன மாதிரி கணக்கு. இப்ப பாருங்க, அப்ப பாபா சொல்றாரு முதல்ல என்ன பண்ணாரோ, ஒவ்வொருத்தரும் பாபா குழந்தையானா அவங்களுக்கு பேரை மாத்துவாரு, ஏதாவது பேர் மாத்தி மாத்தி வைப்பாரு. அதே மாதிரிதான் பிரம்மாவுன்னு அவர் தான் பேர் வைக்கிறாரு. ஆனா அவரே கடவுளே பேர் வச்சு அந்த குழந்தைங்க கடவுளை விட்டு போயிட்டாங்கன்னா அப்புறம் என்ன பண்ணிட்டாரு? பேர் வைக்கிறதே நிறுத்திட்டார். எதுக்கு வேஸ்ட்டாக பேரை வச்சுட்டு போய் பேரை கெடுத்துடுறாங்க, செத்து போயிடுறாங்க அப்படின்னு சொல்கிறார். அதனால் எத்தனை பேருக்கு வச்சாச்சு, இன்னும் எத்தனை பேருக்கு வைக்கிறது? ஏன்னா இப்போ மாயாவும் பயங்கர வேகமாக இருக்குது, அப்போவே சொல்லியிருக்கிறார் பாபா இல்லையா? மாயாவும் ரொம்ப வேகமாக இருக்குது. புத்தி சொல்லுது லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம் இருந்த பொழுது அதை விஷ்ணுபுரின்னு சொன்னோம். இந்த நோக்கம் குறிக்கோள் புத்தியில் இருக்குது. ஸோ சத்தியுகத்தில் தான் லக்ஷ்மி நாராயணன் இருக்கிறாங்க. ஸோ கிருஷ்ணர் விஷ்ணு அங்கே இருக்கிறதுனால அதுக்கு பேர் விஷ்ணுபுரி, அதாவது விஷ்ணு இருக்கிற இடம். விஷ்ணுவுடைய ரெண்டு ரூபங்களான லக்ஷ்மி நாராயணன் தான் அங்கே ஆட்சி செஞ்சாங்கன்னா அவங்க ஏன் பேச மாட்டாங்க? பாபா இங்கே இருக்கிற விஷயத்த பேசலை. பாபா பார்த்தீங்களா எவ்வளோ விளக்கம் கொடுக்குறப்பாங்க, அப்போ சொல்லும்போதே புரிஞ்சுது. இருந்தாலும் குழந்தைங்களுக்கு அவ்வளோ தெளிவாக புரிய வைக்கிறார் பாபா. இங்கே இருக்கிற விஷயத்த சொல்ல சத்தியுகத்தில் சொல்கிறார். சத்தியுகத்திலையும் மனிதர்கள் பேசுவாங்க, ஆனால் நிராகாரர் எப்படி பேசுவார்னு மனிதர்கள் கேட்குறாங்க. ஏன்னா சரீரம் இல்லாத அந்த கடவுள் எப்படி இந்த பூமிக்கு வராருன்னு அவங்களுக்கு தெரியல. ஆனாலும் அவரை என்ன சொல்கிறாங்க? பதித்த பாவனர்னு சொல்கிறாங்க. பத்தித்தம்னா அழுக்கு, பாவனம்னா தூய்மையாக்குறது. அப்போ அழுக்கானவர்களை தூய்மையாக்குப்பார். பாட்டு பாடுறாங்களே ரகுபதி ராகவராஜரம் பத்தித்த பாவன சீதாராம். அப்போ ராமர்னு ஒருத்தர் இருப்பார் சொர்க்கத்தில் திரேதாயுகத்தில்,
அவரை பற்றிய விஷயம் கிடையாது. இது ஆத்மான்ற சீதையை இந்த ராவணன் சொன்னோம் இல்லையா, காமம் கோபம் பற்று பேர சாங்காரம், இந்த ஐந்து விகாரங்கள் ராவணன் கிட்ட இருந்து காப்பாத்துற, தூய்மையாக்கி இந்த சீதைகளை காப்பாத்துற ராமரே, அதான் பதித்த பாவனன் சொல்றது. ஸோ பதித்த பாவனர் அப்படின்னு சொல்றாங்க. அந்த இறைவன் ஞான கடலாகவும் இருக்கிறாரு, உயிரோட்டமாகவும் இருக்கிறார். அவர் ஒன்றும் உயிர் இல்லாதவர் கிடையாது. அவர் என்ன சொல்றாங்க, சக்தின்னு சொல்லிட்டாங்க. நீங்க சொன்னீங்களா லிங்கத்துக்கு சக்தின்னு ஒரு அர்த்தம் சொல்லிட்டாங்கன்னு, அப்படி எல்லாம் கிடையாது. அவர் உயிரோட்டமா இருக்கிறாரு. அப்ப அன்பின் கடலாகவும் இருக்கிறாரு, அன்பு கடல் இல்லையா. இவ்வளவு அன்பு, நம்ம அவரை தப்பு தப்பா பேசிட்டோம், இருந்தாலும் இந்த ஞானத்தை நமக்கு கொடுக்கிறாரு அன்பா. இப்ப அன்பு பிரேரணை மூலம் ஏற்பட முடியாது, அவரும் இவருக்குள்ள பிரவேசமாகி குழந்தைகளிடம் அன்பு காட்ட முடியும் இல்லையா. அதனால நாம பரமபிதா பரமாத்மாவின் மடியில இருக்கிறோம்னு சொல்றாங்க. இப்ப பிரம்மா உடம்புல வந்துதான் அவர் அன்பே வெளிப்படுத்துறாரு. மேல இருக்கும்போதே இறைவன் அன்பு அன்பு நிலையில இருந்தாலும் வெளிப்படுத்த முடியாது, உள்ளுணர்வு மூலமாக அன்பை வெளிப்படுத்த முடியாது இல்லையா. பரமாத்மாவின் மடியில இருக்கிறோம்னா அதனாலதான் சொல்றாங்க, பாபா நான் உங்களோட மட்டும்தான் சாப்பிடுவேன், நீங்க சொல்றத மட்டும்தான் கேட்பேன் அப்படின்னு சொல்லும் பொழுது புத்தி யார்கிட்ட போகுது, சிவ பாபா கிட்ட, பிரம்ம பாபா கிட்ட போகல. பிரம்ம பாபா உடம்புல சிவன் பேசினாலும் சிவன் நினைச்சுதான் அவங்க சொல்றாங்க. ஸ்ரீகிருஷ்ணர் ஒன்றும் அவங்க புத்தியில வரல, கடவுளே அப்படின்ட்டு மேல பாக்குறாங்க. ஸ்ரீகிருஷ்ணர் மேலேயா இருந்தார், ஸ்ரீகிருஷ்ணர் இந்த பூமியில தானே வந்தார், அப்ப இங்கே தானே தேடணும் அவரை இல்லையா. மேல இருக்கிறவர் யாரு, பரமாத்மா இறைவன் தான் இருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி நேரத்துல எல்லாம் ஸ்ரீகிருஷ்ணர் புத்தியில வர்றது கிடையாது நமக்கே. ஆக பாபா குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறாரு. என்ன புரிய வைக்கிறார் தெரியுமா, குழந்தைங்களே உங்களை மாதிரி சௌபாகியசாலி வேற யாருமே கிடையாது, நாம எவ்வளவு உயர்ந்த பாட்டு நடிக்கிற நடிகர்கள்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா. இறைவனை அடையாளம் கண்டுக்கிறது சாதாரண விஷயமா, ஸ்ரீ நாராயணனா பிறக்கிறது சாதாரண விஷயமா, வியாழனாமூர்த்திக்கு உகந்த நாளா போட்டது அதானே கேக்குறீங்க. நம்மளும் அதை வந்து குருவார்னு சொல்லுவோம், ஏன்னா குருவார், அதாவது ஹிந்தியில வியாழனுக்கு குருவார்னு பேரு, குருவார் இல்லையா. அப்ப குரு வந்த நாளுடைய அடையாளமாக அந்த நாளை கொண்டாடுறாங்க. இறைவன் வரார் இல்லையா, வாரத்துக்கு ஒரே தடவை கட்டுறாங்க. அப்ப 84 பிறவில ஒரே தடவை தான் இறைவன் வராரு இந்த பூமிக்கு, 5000 வருஷத்துல ஒரே தடவை. ஸோ அதுல ஒரு நாள் அதை கொடுத்துருக்குறாங்க. அதுதான் நமக்கு சங்கமிகம் ஃபுல்லாவே குருவார் தான் ஒரு ஒரு நாளுமே. இப்ப இறைவன் சொல்றது இது விளையாட்டு இல்லையா, சுகதுக்க விளையாட்டுன்னு நடிக்கிறீங்க, ஆனா இதுக்கு முன்னாடி உங்களுக்கு எதுவுமே தெரியாம இருந்துச்சு, இப்ப பாபா பிரவேசிச்சிருக்கிறாரு அப்படின்னா டிராமா அனுசாரம் அவர் மூலமாக நாம இப்ப இதை கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். நமக்கு இதுக்கு முன்னாடி தெரியாது, நாம தான் தேவதையாக இருந்தோம்ட்டு. இப்ப பாபா சொல்றாரு, இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே பாபா சரீரம் இல்லாதவர்னு உங்களுக்கு தெரியும், அவர் ஆத்மாக்களாகிய நம்முடைய தந்தை. ஆனா இந்த விஷயம் எந்த சாஸ்திரத்திலுமே எழுதல், எந்த சாஸ்திரத்திலையாவது கடவுள் நமக்கு அப்பான்னு எழுதி இருக்கிறாங்களா, கிடையாது இல்லையா. இப்ப உங்களுடையது பரந்த புத்தி, மாணவர்கள் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்க புத்தியில வரலாறு புவியியல் முழுசும் வருது இல்லையா. சாஸ்திரங்கள்ல ஆத்மாக்களின் தந்தை தான் இறைவன் எழுதல, ஆனா நாம தான் இதை புரிஞ்சுக்கிறோம். அப்ப பாபா நம்மளை புகழறாரு, நம்மளும் அப்படிதான் இருந்தோம், இறைவன் சொல்லி சொல்லி நமக்கு பரந்த புத்தி ஆயிடுச்சு. மாணவர்கள் படிக்கிறாங்கன்னா அவங்க புத்தியில என்ன வரும், வரலாறு புவியியல் இல்லையா. அப்ப இப்ப சங்கமயுகத்துல இருக்கிறாங்க, இன்னும் 20 வருடத்துல சத்தியுகம் வரப்போகுது. அப்ப அது என்னது, வரலாறு. எந்த இடத்துல வரப்போகுது, சத்தியுகம், அந்த சொர்க்கம் பாரத பூமி யமுனை நதி கரையில, அது புவியியல். ஸோ இது எல்லாமே நமக்கு இப்ப ஞாபகம் வருது. ஆனா யமுனை நதி கரையில தான் அந்த சொர்க்கம் உருவாகும். பாபா எங்க வசிக்கிறாருன்னு கூட யாருடைய புத்தியிலுமே வர்றது கிடையாது, சரியான முறையில நீங்க தான் தெரிஞ்சிருக்கிறீங்க.
மேலும் நடைமுறையில அதை பற்றிய மகிழ்ச்சியும் உங்களுக்கு தான் இருக்குது. இல்லையா, இறைவன் இப்படி தான் இருக்கிறாருன்னு நமக்கு தான் தெரியுது. ஸோ தெரிஞ்சுக்கிட்ட அந்த சந்தோஷமும் நமக்கு தான் இருக்குது. பாபா பரந்தாமத்திலிருந்து வந்து நமக்கு ஞானத்தை கொடுக்கிறாரு. முழு நாளும் நமக்குள்ள இந்த ஆன்மீக உரையாடல் மட்டுமே இருக்கணும். கடவுளே கிடச்சிட்டாரு, தேவதையாக்க வர்றாரு, திரும்ப திரும்ப இதே மைண்டில் ஓடணும்னா எவ்வளோ பெரிய பாக்கியசாலி இல்லையா. ஞானத்தை தவிர மற்ற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு அழிவை தான் கொடுக்கும், அது நமக்கு வேண்டாம். படிச்சிருந்தாலும் மறந்துடுங்க இல்லையா. வேதங்கள் எல்லாத்துலேயுமே பொய் தான் இருக்கு. ஸ்ரீகிருஷ்ணர் ராஜ்யத்தில் பார்த்தீங்கன்னா வருஷம் போட்டாங்க. இன்னொன்று பாருங்க, ஸ்ரீகிருஷ்ணரை பாருங்க. ஸ்ரீகிருஷ்ணர் வாழ்ந்த இடத்துல புலியும் பசுமாடும் ஒன்றா தண்ணி குடிக்கும். இப்போ புலிக்கு கூட இன்னொரு விலங்குக்கு துக்கம் கொடுக்கணும்னு எண்ணம் வராது. அப்படி இப்போ இருந்தால் அங்கே இருக்கிற மனிதர்கள் எவ்வளோ அன்பாக இருப்பாங்க. ஆனால் வேதத்தில் என்ன பண்ணிட்டாங்க, ஸ்ரீகிருஷ்ணர் வந்து சண்டை போட்டார் அது இதுன்னு தப்பு தப்பாக எழுதிட்டாங்க. தேவதைகளை இழிவுபடுத்துற மாதிரி ஆயிடுச்சு இல்ல. அன்பு நிறைஞ்சவங்களை போய் இப்படி போய் இம்சை பண்றவங்களா எழுதிட்டாங்க. அதனால பாபா சொல்றாரு, அது எல்லாமே அழிவை ஏற்படுத்தக்கூடியது. இந்த ஞானம் மட்டும்தான் உங்களுக்கு குஷியை ஏற்படுத்தும். அதனால ஒண்ணுதானுங்க, அது போக போக உங்களுக்கு தெரியும். நாங்க சொல்றோம், போக போக ஒரே நாள்லயே வேண்டாம். இப்ப பாபா சொல்றாரு, சரீர நிர்வாகத்துக்காக நீங்க தொழிலெல்லாம் பண்ணலாம், அதோடு சேர்ந்து இந்த ஆன்மீக சேவையும் செய்யணும். என்னது, இறைவன் கொடுக்குற இந்த நியூஸை மற்றவங்களுக்கு தெரியப்படுத்திட்டு இருக்கணும். நிச்சயமாக இந்த பாரதம் தான் சொர்க்கமாக இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். இந்த லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம் இந்த பாரதத்தில் இருந்துச்சு. தேவதைகளுடைய சித்திரங்கள் என்னென்னலாம் இருக்குதோ அதை பற்றிய உண்மையான ஞானம் இப்போ உங்கள் புத்தியில் வந்துடுச்சு. நம்பர் ஒன், லக்ஷ்மி நாராயணனுடைய சித்திரத்தை எடுத்துக்கோங்க. இப்போ பாபா சொல்கிறார், இதை எப்படி நீங்கள் மற்றவங்களுக்கு புரிய வைக்கலாம் அப்படின்னா, சிந்தனை செய்யுங்க, லக்ஷ்மி நாராயணன் ஃபோட்டோவை எடுத்துக்கோங்க. நிச்சயமாக இவங்க பாரதத்தில் அரசாட்சி செஞ்சாங்க அப்படின்னா ஒரே ஒரு தர்மம் தான் இருந்துச்சு. இரவு முடிந்து பகல் ஆரம்பமாச்சு, அதாவது கலியுகம் முடிஞ்சு சத்தியுகம் தொடங்கியது. கலியுகங்கிறது இரவு, சத்தியுகங்கிறது காலை பொழுது. விச்சார் சாகர் மந்தன் செய்யணும். இவங்க இந்த ராஜ்யத்தை எப்படி அடைஞ்சாங்க, எப்படி சொல்லப்படுது, கடலில் கல்லை போட்டால் அலைகள் எழும்பும் என்பது போல. ஐயோ சூப்பர், நான் இப்படி தான் கமெண்ட்ரியே கொடுப்பேன். இன்னைக்கு பார்த்தா அதே வார்த்தையே வருது. கடல்ல கலைய அந்த சக்தி பரவுறதுக்கு நான் சொல்லுவேன், இது வேற ஒன்றுக்கு சொல்றாரு. கல்ல தண்ணியில கல்லை போட்டா அலை வர மாதிரி நம்மளை சுத்தி சக்தி வருதுன்னு பாபா அதே வார்த்தை யூஸ் பண்ணிருக்கா. கடல்ல கல்லை போட்டால் அலைகள் எழும்பும் என்பது போல நீங்களும் இந்த ஞான ரத்தின கற்களை போடுங்கள், மனிதர்களுக்கு புரிய வையுங்க, இந்த சிந்தனை செய்யுங்க. பாரதத்துல தேவதைகளுடைய ராஜ்யம் இருந்துச்சு தானே, அவங்க தான் பிறகு பக்தி மார்க்கத்துல கோவில் கட்டி இருக்கிறாங்க, அதை பிறகு கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க. இது நேற்று நடந்த விஷயம்தான். இப்போ பக்தி மார்க்கம் இருக்குதுன்னா நிச்சயமாக அதன் பிறகு ஞான மார்க்கம் இருக்கும். இந்த எல்லா விஷயங்களும் இப்போ தான் உங்களுடைய புத்தியில் இருக்குது. பாபாவும் வந்து தமது வாழ்க்கை வரலாற்றை சொல்கிறார். ஏன் உங்களுக்கு இந்த நினைவு வர மாட்டேங்குது? மற்றவங்களுக்கு புரிய வைக்கும் போது ஏன் புரிய வைக்க முடியலன்னு சொல்றீங்க? லக்ஷ்மி நாராயண போட்டோ எடுங்க, நாள் ஃபுல்லா சிந்தனை பண்ணுங்க. இரவு கலியுகம் முடிஞ்சா சத்தியுகம் வரும், சத்தியுகத்துல தேவதைகள் இருப்பாங்க. இப்போ சத்தியுகத்துல தேவதை இருப்பாங்க, கலியுகம் முடிஞ்ச உடனே சத்தியுகத்துல தேவதை வர்றாங்கன்னா இவ்வளவு மோசமான மனிதர்கள் திடீர்னு எப்படி தேவதைகளா பிறந்தாங்க? அப்ப யாரோ ஒருத்தங்க வந்து நல்ல குணத்தை தேக உணர்வை விடுற ஆத்ம உணர்வுல வர ரகசியத்தை போதிச்சிருக்கணும். ஸோ அதுக்குதான் இறைவன் கடைசியில வர்றாருன்னு எல்லா மனிதர்களும் சொல்றாங்க அப்படின்னு புரிய வைங்க. நாள் ஃபுல்லாக சிந்தனை பண்ணுங்க இதை பற்றி அப்படின்னு சொல்றாரு. ஸோ கடலில் கல் போட்டால் அலை எழும்புற மாதிரி இந்த ஞான ரத்தின கற்களை போட போட மனிதர்களுடைய புத்தி வேலை செய்ய ஆரம்பிக்கும். இப்போ இந்த பிரதர் பார்த்தீங்கன்னா அந்த போர்டை பார்க்கும்போது 20 வருடம் நீங்கள் எப்படி அடிச்சு சொல்றீங்கன்றதுக்காக தான் வந்திருக்காரு. ஆனால் நிறைய பேர் 20 வருடம்லாம் போடாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ பாருங்க, எதை போடக்கூடாதுன்றாங்களோ அதை பார்த்து தான் பலியே ஆகுறாங்க இல்லையா. ஏன்னா இவங்களுக்கு வந்து
4 லட்சம் வருஷம்னு சொல்லிட்டானுங்களே பாவி பசங்க, 20 வருஷத்திலே வருதுன்னு போட்டிருக்கிறாரு. அது எப்படி பிரதர் நீங்க கரெக்டா சொல்றீங்க கன்ஃபார்மா அப்படின்ட்டு வந்து கேட்டார் எடுத்தோடனே. அப்ப பாப்பா சொல்றாரு, அப்ப சொல்லுங்க இவங்களுடைய ராஜ்யம் இந்த பாரதத்துல இருந்துச்சு, அதனால பாரதத்துலதான் அவங்களுடைய கோயிலை கட்டுறாங்க, அந்த கோயிலை தான் கொள்ளடிச்சிட்டு போயிருக்கிறாங்க. இது நேத்து நடந்துச்சு, இந்த 5000 வருஷத்துல பாதி பகல் பாதி இரவு அப்படி புரிஞ்சுக்கோங்க. அப்ப பக்தி முடிஞ்சா பக்திங்கிறது இரவு, என்னன்னே தெரியாம தேடுறதுதான் பக்தி, கிடைச்சிட்டா ஞானம். சோ இப்ப ஞானம் கிடைக்குது, இந்த ஞான மார்க்கம் தான் சத்தியுகம் திரேதாயுகம். சோ பக்தி முடிஞ்சா ஞான மார்க்கம் கண்டிப்பா உருவாகும். இந்த எல்லா விஷயங்களும் இப்பதான் உங்க புத்தியிலும் வந்திருக்கு. ஏன்னா பாபா தனது வாழ்க்கை வரலாறையும் சொல்றாரு, ஏன் உங்களுக்கு இது மறந்துடுது? சிந்தனை செஞ்சுட்டே இருங்க நாள் ஃபுல்லா, இல்லையா? ஏன்னா எல்லா போட்டோவை பற்றிய ஞானமும் இப்ப உங்களுக்கு இருக்கு. கோயிலை பார்த்தாலும் உங்களால சொல்ல முடியும் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்ட்டு. இப்ப பாபா சொல்றாரு, பாபா வந்து நமக்கு இந்த ஞானம் ஃபுல்லாக சொல்கிறார், அதனால்தான் அன்பே சிவம்னு சொல்கிறோம். எந்த பிரதிபலனும் கிடையாது, நமக்கு ஞானத்தை கொடுத்துட்டு அவர் போயிடுறாரு, அவர் சொர்க்கத்துக்கே வர்றதில்லை. எவ்வளோ பெரிய கள்ளங்கப்படம் மற்றவர் இல்லையா, பிரம்மா வாய் வழியாக ஞானத்தை கொடுத்துட்டு சொர்க்கம் வந்தவொடனே அவர் வரமாட்டார், அவர் பரந்தாமத்து போயிட்டு நம்மளை தான் அனுப்பி வைக்கிறார். அதனால தான் பாருங்கள், ஸ்ரீகிருஷ்ணர்லேருந்து எல்லா தேவதைக்கும் கிரீடம் இருக்கும், சிவனுக்கு மட்டும் கிரீடம் இருக்கு இல்லையா. அங்கே ஒருத்தர் கழுத்துல பாம்பு போட்டு இருக்கிறாரு, அவர் சிவன் கிடையாது, சங்கர். அவரு பிரம்மா உடல்ல சிவன் வர்றதுடைய நினைவாக அவரை வச்சிருக்கிறாங்க. சரி, இப்ப பாப்பா சொல்ற, இப்ப இந்த ஞானம் ஃபுல்லா பாபா நமக்கு சொல்றாரு, இருந்தாலும் அதை புரிஞ்சிக்க கூடிய புத்தியும் வேணும் இல்லையா. எல்லாருக்கும் இது புரிஞ்சிடாது, எல்லாருக்கும் இது கேட்கணும்னு தோணாது இல்லைங்களா. யாருக்கு வேணும்னாலும் இதே விஷயத்த சொல்லுங்க. இந்த லக்ஷ்மி நாராயணன் போட்டோ, அதாவது நோக்கம் மற்றும் குறிக்கோள்னு சொல்லுங்க. இந்த லக்ஷ்மி என்ன என்ன, அங்கே போய் என்ன கற்றுக்குறீங்க? தேவதை ஆகிற ஞானத்தை கற்றுக்குறோம். மனிதர்கள் யாரும் இப்படி சொல்ல முடியாது இல்லையா. அவங்க வேணால் உடல் நோய் போகிறதுக்கு அல்லது சித்தி அடையிறதுக்கு அல்லது என்னன்னே தெரியாமல் மரணமில்லா பெருவாழ்வுன்ட்டு இருப்பாங்க. மரணமில்லா பெருவாழ்வு அப்படியா? யார் வந்தால் ராமலிங்கர் ஆயிட்டார், எங்கே இருக்கிறார், இருக்கார், உங்க கண்ணுக்கு தான் தெரியாது அப்படி இவங்களா நினைச்சுக்கிறது இருக்கிறாருன்னு இறைவன் சொல்றாரு. யாருமே உடம்ப விட்டு அடுத்த செகண்டே குழந்தைய போய் பிறக்க ஆரம்பிச்சிருவாங்கன்ட்டு. ஸோ அப்படிலாம் யாரும் ஜோதியோட ஜோதியா கலக்க மாட்டாரு. ஒருவேளை அவருக்கு அந்த ஞானம் கிடைச்சிருந்தா சிஷியர்களை எல்லாம் அழைச்சிட்டு போயிருப்பாரு, அவரு கூட யாரையாவது அழைச்சிட்டு போனாரா அவருக்கே தெரியாது இல்லையா. இறைவன் வந்து அதை பத்தி சொல்லல, ஆனா அதுல உண்மையும் இருக்குதுன்னு தான் சொல்றாரு. ஏன்னா கணிக்க முடியும் இறைவன் வந்து, அதான் இறைவன் சொல்ற, இறைவன் கிட்ட ஒரு சில விஷயங்களை கேட்டா இதையா என் கிட்ட கேக்குறீங்க, போய் ஜோசிக்காரன் கிட்ட கேளுங்க, நான் உங்களை தேவதை ஆக்குறதுக்காக வந்திருக்கிறேன், பாபா இது நடக்குமா எனக்கு இது நடக்குமா, ஏன் அவங்க தொழில நீங்க மண்ணள்ளி போடுறீங்க அப்படின்றாரு. ஸோ இறைவனுடைய வரப்படி அதிலும் உண்மை இருக்குது, பட் 100% உண்மை வந்து இறைவன் சொல்றது மட்டும்தான். ஏன்னா அது எல்லாமே மனிதர்கள் தான் சொல்றாங்க இல்லையா. போயிட்டு பார்க்க தேவை, அவ்வளவுதான். இறைவனை இறைவன் கிட்ட ஞானம் கிடைச்சிட்டுனா இருக்கிற வரையும் தான் அதெல்லாம். சங்கமயுகம் வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு ஒரு வினாடியும் குரு பார்வை தான், குரு பார்வை உங்களுக்கு ராகத்திசையெல்லாம் முடிஞ்சிச்சு இறைவன் ஞானம் கிடைச்ச உடனே. இப்ப பாபா சொல்றாரு, இந்த லக்ஷ்மி நாராயணன் எல்லாரையும் விட மிகப்பெரிய ராஜா ராணியா இருந்தாங்க. பாரதம் சொர்க்கமா இருந்துச்சு இல்லையா, பிறகு இவங்க இந்த ராஜ சிம்மாசனத்தை எப்படி இழந்தாங்க? தங்களின் குழந்தைகளும் இவை அனைத்தையும் கேட்டாலும் கூட புத்தியில இந்த ஞானம் பதிவதில்லை, புத்தியில் நினைவும் கூட வருவதில்லை. நினைவு வருகிறது என்றால் மற்றவர்களுக்கும் அவங்களால புரிய வைக்க முடியும், ரொம்ப ஈஸி தான். அப்ப பாருங்க, இது ஏன் மறந்துடுறீங்கன்றாரு. ஸோ இதை வந்து மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்திட்டே இருங்க, இதை எப்படி புரிய வைக்கலாம். இப்போ தினம் தினம் புரிய வைக்கிற பழக்கம் இருந்தாதான் தினம் தினம் வர்ற ஞானத்தை நம்ம அப்படியே சொல்லுவோம். இப்போ இன்னைக்கு பிரதர் சொன்னாங்கன்னா நேற்று சொன்ன வாணியை வச்சு ஒரு சில பாயிண்ட் வரும், ஆனால் ஏன் உங்களுக்கு ஒரு ஞாபகம் வர மாட்டேங்குது? நினைவு வந்தால் நீங்கள் புரிய வைப்பீங்களே, ரொம்ப ஈஸியான ஞானம்தான். நீங்கள் இங்கே லக்ஷ்மி நாராயணா ஆகிறதுக்காக தான் வரீங்க, இது 5000 வருஷத்துக்கான விஷயம்தான்னு உங்களுக்கு புரிய வைக்கப்படுது. இதை விட மிக நீண்ட காலத்துக்கு முன்பு எதுவுமே கிடையாதுன்ட்டு. ஆனால் மனிதர்கள் என்ன சொல்கிறாங்க, ஒரு சில புக்கு 5000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதுன்ட்டு.
5000 வருஷத்துக்கு முன்னாடிலாம் எதுவுமே கிடையாது இந்த பூமி இல்லைன்றாரு. ஒரு சில இடம் வந்து 50000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின பில்டிங்கு, எல்லாமே 2500 வருஷத்துக்குள்ள நடந்தது தான். ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து புக்கெல்லாம் எழுத மாட்டாங்க, தேவதைகள் எதுவும் எழுத வேண்டிய அவசியம் கிடையாது, ஏன்னா சதா சுகமா இருக்காங்க. யாரோ எழுதி இருக்கிறாங்க, ஆனா துக்கத்திலிருந்து தப்பிக்கிறதுக்கான வழிய திருக்குறள் சொல்லுதுன்னா துக்கம் நிறைஞ்ச உலகத்துலதானே அவர் எழுதி இருக்க முடியும். அப்ப அவர் எப்படி சொர்க்கத்துக்கு வந்திருக்க முடியும் இல்லைங்களா? இப்படி நரகத்துலதான் அவங்க ஏத்துறாங்க. சோ எல்லாம் இந்த 2000-2500 வருஷத்துக்குள்ள நடக்கிற விஷயங்கள் தான். இப்ப பாப்பா சொல்றாரு, இல்ல 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 அதே பேசிட்டு இருந்தா இது முடியாது, நம்ம இதை கேட்போம். இதுல நிறைய ரகசியம் சொல்லலாம், அது முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணலாம். பாப்பா சொல்றாரு, இதுதான் அனைத்திலும் பழையதிலும் பழைய பாரதத்துடைய கதை, உண்மையிலும் உண்மையான கதை என்பது இதுவா தான் இருக்கணும், மற்ற எல்லாமே பொய் தான் சொல்லிட்டாரு. நீங்க கேட்டதுக்கு பதிலும் சொல்லிட்டாரு இல்லையா, உண்மையான கதையை இறைவன் மட்டும்தான் சொல்ல முடியும், அதனாலதான் அவர் பேர் சத்தியம் சிவம் சுந்தரம், இவர் மட்டும்தான் சத்தியமானவரா இருக்கிறாரு. ஆனா அனைத்திலும் பெரிய கதையும் இதுதான், இவங்களுக்கு ராஜ்யம் இருந்துச்சு லக்ஷ்மி நாராயணனுக்கு, இப்ப இல்ல. ஆனா இது பத்தி கொஞ்சம் கூட யாருக்குமே தெரியாது, இங்கதான் அவங்க வாழ்ந்துட்டு போனாங்கன்னு தெரியாது. இதையும் முழுசா யாரும் நினைவும் செய்யறது கிடையாது. எதை? பாபா ஒரு சின்ன புள்ளியா இருக்கிறார், நாமளும் ஒரு ஒளி புள்ளியா இருக்கிறோம், இது கூட புத்தியில நிக்க மாட்டேங்குது. ஒரு சிலருடைய புத்தியிலோ நல்லபடியாக இது வெளிப்படுது. யாருக்காவது புரிய வைக்கணும்னா 4 மணி நேரம் 5 மணி நேரம் தேவைப்படுது. இது ரொம்ப அதிசயமான விஷயங்கள் இங்க நடக்கிறது எல்லாமே, இல்லையா? புது ஞானம் வேற எங்கேயுமே கிடையாது. சத்யநாராயணன் கதையை 2-3 மணி நேரம் உட்கார்ந்து கேட்குறாங்க, அது அவங்களுக்கு மனசுக்கு ரொம்ப பிடிச்சி இருக்குது. இதுவும் அதே மாதிரி தான், யாருக்கு ரொம்ப ஆர்வம் இருக்குதோ அவங்களுக்கு இந்த ஞானத்தை தவிர வேற எதுவுமே பிடிக்காது. இந்த விஷயங்களை புரிஞ்சுக்கிறதுல தான் மகிழ்ச்சியே வருது நமக்கு, இல்லைங்களா? அப்ப இந்த விஷயங்கள் நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த சேவையில இந்த ஞானத்தை மற்றவங்களுக்கு கொடுக்கிற இந்த சேவையில நீங்க ஈடுபட்டு இருந்தாலே போதும், மற்ற வேலையெல்லாம் விட்டுடலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா பாபா சொல்றாரு, அந்த மாதிரி யாருமே உட்கார வேண்டியதில்லை. ஆக குழந்தைங்க நீங்க இந்த சத்யநாராயணன் கதையை கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, அப்ப இந்த ஞானத்தை கேட்டா மற்ற வேலையெல்லாம் செய்யவே தேவையில்லையான்னா இறைவன் அப்படி இல்லைங்கிற, நீங்க எல்லா வேலையும் செய்யுங்க, இது ஒரு 1/2 மணி நேரம் இந்த கிளாஸுக்கு கேளுங்க அவ்வளவுதான். மற்ற வேலை செய்யும்போது இறைவனை நினைவோட, ஒளிப்பிள்ளையா இருக்கிறார் பரந்தாமத்துல, அந்த நினைவோட வேலை செய்யுங்க அவ்வளவுதான். வேலை வேட்டியை விட்டுட்டு உட்கார்றது வந்து ஹடயோகம், காட்டுக்கு போய் பண்ணுவாங்க, லட்சியமே கிடையாது ஆனா காட்டுக்கு போய் அமைதியை தேடுவாங்க. ஆனா நான் ஆத்மா நினைச்சாலே அமைதி வரும், பரந்தாமத்துல இருக்கும்போது அப்படியே அமைதியிலே மூழ்கி இருப்பீங்க. இந்த இடத்த விட்டு அங்க போனாலே இந்த இறைவனை விட்டுட்டு போயிடும் அப்படின்னா சொர்க்கத்தின் ஆஸ்தியை எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு போற மாதிரி ஆயிடும். விட்டுட்டு போறது, இன்னொன்னு விட்டுட்டு போனாலும் அமைதி கிடைக்காது, ஏன்னா அங்க போனாலும் தேக உணர்வு தானே இருக்குது. சோ இங்க இல்லாம அங்க போய் மற்ற விஷயங்களை நினைச்சு கவலைப்படுவாங்க. மனைவியை விட்டுட்டு போறாங்கன்னா மனைவி ஞாபகம் வரதானே செய்யும், அதுதான் சரி. இப்ப நீங்க தான் இந்த உண்மையான நாராயணன் கதையாத சத்திய நாராயணன் கதைய கேக்குறீங்க. இப்ப உங்களுடைய புத்தியில எவ்வளவு நல்ல விஷயங்கள் சுத்திக்கிட்டே இருக்குது. நாம இந்த சாதனங்களை கொண்டு சேர்ப்பதற்கு எப்பவும் தயார் நிலையில இருக்கிறோம், சாதனங்கள் எப்போதும் தயாராக இருக்க வேண்டும். இந்த சித்திரங்களையும் நீங்கள் காட்டி யாருக்கும் புரிய வைக்க முடியும். சோ இப்ப இது எவ்வளவு வசதியா இருந்துச்சு, அந்த போட்டோ ரெடியா இருந்தனால டக்குன்னு எடுத்துட்டு வந்து வச்சிடறோம், இல்லைன்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த சாதனங்கள் நீங்கள் தயாராக வச்சிருக்கணும். இந்த லக்ஷ்மி நாராயணனுக்கு இந்த ராஜ்யம் எப்படி கிடைச்சிது, எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு இவங்க உலகத்தின் எஜமானர்களாக இருந்தாங்க, அந்த சமயம் சிருஷ்டியில் மனிதர்கள் எத்தனை பேர் இருந்தாங்க, இப்போ எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, கொஞ்சமாவது ஞான கருத்துக்களை நீங்கள் சிந்தனை செய்யணும் அமைதியாக இருந்து. அப்பதான் விச்சார் சாக்கர் மந்தன், அதாவது ஞான கடலை கடைவதுன்றது நடைபெறும். தங்களுடைய இந்த குலத்தை சேர்ந்தவர்களாக, அதாவது தேவதை தர்மத்தை சார்ந்த ஆத்மாவா இருந்தா உடனே ஞான அலைகள் உருவாகும், அவங்களுடைய புத்தியில பதியும். அதுக்குதான் ஞான ரத்தின கற்களை போடுங்க, ஞான அலை எழும்புன்ற
எப்படி சூப்பரா இல்லையா? தேவதை தர்மத்தின் ஆத்மாவா இருந்தா டக்குன்னு இது புரிஞ்சுக்கும், மற்ற தர்மத்தின் ஆத்மாவா இருந்தா முதல்ல இங்க வரவே செய்யாது இல்லையா? தங்களின் குலத்தை சேர்ந்தவர் இல்லை என்றால் எதையுமே புரிஞ்சிக்க மாட்டாங்க, போயிடுவாங்க. இது நாடி பிடிச்சு பார்க்கறதுக்கான விஷயம். நீங்க இந்த இனிமையிலும் இனிமையான ஞான விஷயங்கள் தவிர வேற எதையுமே பேச தேவையே இல்லை. இப்போ வேற யாராவது வந்து பைபிள் அப்படி இருந்துச்சு, குரான்ல அப்படி இருந்துச்சு, மகாபாரதத்தில் அப்படி இருந்துச்சுன்னா மனிதர்கள் அப்படி எழுதியிருக்காங்க, ஆனால் இங்கே இறைவன் எழுதணும். மனிதர்கள் பேசுறதை பற்றி நம்ம அப்புறம் பேசலாம்னு சொல்லி டைவர்ட் பண்ணிடணும். ஏன்னா இறைவன் சொல்றது பேசுறதுக்கு தான் நம்மளை இறைவன் நியமிச்சிருக்கிறாரு இல்லைங்களா? அதுதான் சொல்கிறார், இதை தவிர நீங்கள் வேற எதுவும் பேசவும் வேண்டாம். அப்போ உங்களை கேட்க சொல்கிறார். எப்படி கேட்கலாம்னா, இப்போ கர்ம கணக்கின் விதி இருக்குது, நல்லது செஞ்சால் நல்லது நடக்கும், கெட்டது செஞ்சால் கெட்டது நடக்கும். ஒரு பிறவியில் நிறைய தான புண்ணியம் செஞ்சால் அடுத்த பிறவியில் அவன் பணக்கார குடும்பத்தில் தான் பிறப்பான். ஏன்னா அந்த செய்த கர்மத்துடைய பலன். ஒருத்தனை கையை காலை வெட்டுற வேலையை பண்ணான்னா அடுத்த ஜென்மம் கண்டிப்பாக ஊனமான உடலில் தான் அவனுடைய ஆத்மா பிரவேசிக்கும். ஸோ இப்படி தான் ஆகுது. அப்போ கலியுகத்தில் எல்லாருமே கஷ்டப்படுறாங்க, சத்தியுகத்தில் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கிறாங்க, ஆனால் கலியுகம் முடிஞ்ச உடனே அது வருது. அப்போ திடீர்னு அவங்க என்ன காரியத்தை முந்தைய பிறவியில் செஞ்சு இப்படி ஒரு ஆஸ்தியை அடைஞ்சாங்க கேட்கணும் தானே? அப்போ இறைவன் வந்து அந்த இந்த ஞானத்தை தானமாக நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்குறோம் இல்லையா, இதோடைய பலன் தான் அங்கே தேவதைகளாக பிறக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் புரிய வைங்க. இதை பற்றியே சிந்தனை செஞ்சுட்டே இருங்க. இந்த ஞானத்தை தவிர நீங்கள் வேற எதுவும் பேச வேண்டாம். ஆனால் நமக்கு தெரியும் வேலை, இப்போ நமக்கு நம்ம நம்ம இப்படிலாம் வாழணும், அந்த அந்த யுகத்தில் இங்கே நம்ம வந்துக்கிறோம், இதெல்லாம் அதுமாதிரி நமக்கு கடைசியில காட்சியே கிடைக்கும். உலக அழிவுக்கு முன்னாடி உங்களுக்கு எல்லா ஜென்மத்தின் ஞாபகமும் வந்துடும். ஆமா, எல்லாமே எல்லாருக்குமே காட்சி கிடைச்சிடும். சரி, இப்ப பாபா சொல்றாரு, ஞானத்தை தவிர வேற எதையாவது நீங்க பேசுனீங்கன்னா அது கெடுதலை தான் விளைவிக்கும்னு புரிஞ்சுக்கோங்க. சூப்பரான பாயிண்ட். எனக்கு எல்லாம் தெரியும், நான் நிறைய வேதத்தை படிச்சேன்னு, வேதத்தையும் சேர்த்து படிச்சேன்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வேதத்தில் இன்னொருத்தர் நிஜமாலே படித்தவன் வந்து கேட்குறான்னு வச்சுக்கோங்க, அப்போ ஏதோ ஒரு இடத்துல நம்ம மாட்டிக்குவோம், சந்தேக புத்தி வரும். இறைவன் இப்படி சொல்கிறார், நம்புறது நம்பாது உங்கள் அதிர்ஷ்டம்னு சொல்லிட்டு விட்டுணும். அப்போ பாபா சொல்கிறது அதில், ஏன்னா மற்ற விஷயங்களில் எந்த ஒரு சாரமும் கிடையாது, ஃபுல்லாக ஃபுல்லாக போய் அதை பற்றி நம்ம ஏன் பேசணும் இல்லையா? நம்ம இறைவன் சொல்கிற ஞான கருத்துக்களை மட்டும் பேசுங்க. நம்மக்கிட்ட அந்த மாதிரி நிறைய குழந்தைங்க இருக்கிறாங்க, அவங்க கிட்ட கேட்கறதுக்கான ஆர்வம் இருக்குது. பாபா புரிய வைக்கிறாரு, தீய தவறான விஷயத்தையோ ஒருபொழுதும் நீங்க கேட்கவே கூடாது, நன்மையின் விஷயங்களை மட்டுமே கேளுங்க, இல்லைன்னா வீணாக தன்னை அழிச்சுக்குவீங்க. பாபாவோ வந்து ஞானத்தை தான் உங்களுக்கு சொல்றாரு, சிருஷ்டியின் முதல் இடைக்கடைப்படி பற்றிய ரகசியத்தை புரிய வைக்கிறார் பாபா சொல்றாரு. வேற எதை பற்றியும் நீங்க பேச வேண்டாம், இதுல அதிகமாக நேரத்தை வீணாக்குறீங்க. இன்னார் இப்படி இருக்கிறார், அவர் இப்படி செய்யறாரு, இது விதிமீறல் தீய செயல்னு சொல்லப்படுது. உலகத்தின் விஷயம் வேற, உங்களுக்கு ஒவ்வொரு வினாடியும் மதிப்பு வாய்ந்தது. நீங்க ஒருபோதும் அப்படிப்பட்ட விஷயங்களை கேட்காதீங்க, செய்யாதீங்க. இதை விட நீங்க எல்லையற்ற தந்தையை நினைவு செய்யுங்க, அதனால உங்களுக்கு மிகுந்த வருமானம் உள்ளது. அங்கங்கே சென்று பாபாவுடைய அறிமுகத்தை கொடுங்க, இதே ஆன்மீக சேவை செஞ்சுக்கிட்டே இருங்க. எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? சூப்பரா சொல்றாரு. நிறைய பாபாவுடைய குழந்தைங்க என்ன பண்றாங்க, இதை முடிச்சிடலாம் உங்களுக்கு வரும், சொல்றேன் எல்லாத்துக்கும் சொல்றேன், இதை முடிச்சிடலாம். இப்போ இறைவன் என்ன சொல்றாருன்னா, பாபாவுடைய குழந்தைங்களே நிறைய பேர் என்ன சொல்றாங்களா, நியூஸ்ல என்ன வருது, கிரிக்கெட்ல என்ன வருது, அந்த பைபிள்ல என்ன போட்டிருக்கு, கீதையில என்ன போட்டிருக்கு, இதை படிக்கிறதுலே நேரத்தை வீணாக்கிட்டு இருக்கிறாங்களா. இறைவன் சொல்றாரு, அதுல எதுவும் சாரம் கிடையாது, அதை எதுக்கு பாக்குறீங்க? இங்க இப்படி நடக்குது, அரசியல் இப்படி இருக்கு, ஒருத்தன் சரியில்லை. இறைவன் சொல்றாரு, உலகத்துல இருக்கிறவங்க மற்ற மதத்தை சார்ந்தவங்க தான் அதை பேசுறாங்க, உங்களுக்கு என்ன சரியில்லைன்னு தான் நானே சொல்றேன், அதை எதுக்கு நீங்க வேற சொல்லிட்டு இருக்கிறீங்க? கலியுகம் அப்படிதான் இருக்கும், சத்தியுகம் வந்துருச்சு, அதுக்கு தயாராகுங்க. சத்தியுகத்தின் குணங்களை ஸ்ரீநாராயணன் எப்படி இருப்பாரோ அந்த குணத்தை இப்ப நீங்க வெளிப்படுத்துங்க உங்களுடைய வாயில இருந்து. சோ அந்த மாதிரி விஷயத்தை கேட்கறதுனால உங்களை நீங்களே அழிச்சுக்கிறீங்க இல்லையா? நிறைய பாபா குழந்தைங்க பாத்தீங்கன்னா இந்த மனவளக்கலையில சொல்லி கொடுக்குற மாதிரி மூலாதாரத்துல இருந்து இங்கே எடுத்துட்டு வர்றது அப்படி இப்படின்னு சொல்லிருப்பாங்க. நமக்கு அது ஞானம் கிடையாது, நமக்கு ஆத்மா ஒரு எடுத்தோடனே நீங்க உடம்பே கிடையாது, முடிஞ்சு போச்சு, அப்புறம் எங்க மூலாதாரம்லாம் இருக்குது நமக்கு இல்லையா?
ஆத்மா உடம்பு கிடையாது பரமாத்மான்னு நினைச்சு எவ்வளவு சிம்பிளா முடிஞ்சு இதை மட்டும் சொல்லுங்க இல்ல அவங்களுடைய வழிபடி வரன்ட்டு இதெல்லாம் சொன்னேன்னு வச்சுக்கோங்களா மெயின் ஞானத்தை மறந்துடுவாங்க அதை புடிச்சுக்குவாங்க இல்லையா சோ இதை மட்டும் சொல்லுங்க வேற எதை பத்தியும் பேசி அதிகமா நேரத்தை வீணாக்காதீங்க ஆனா நிறைய குழந்தைங்க இவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படி இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க பாபா சொல்றாரு இதுக்கு பேர் தான் விதியை மீறுறது ஸ்ரீமத்தை மீறுறதுன்ற பாபா ஞானத்தை தவிர மற்றதை பேசுனீங்கன்னா ஸ்ரீமத்தை மீறுறது அப்படின்னு சொல்றாரு இதுக்கு பேர் தான் தீய செயல் உலகத்துல மற்றவங்க அப்படி இருக்கிறாங்க பாபா நாமளும் அப்படித்தானே போனோம் உலகத்துடைய விஷயம் வேற உன் நேரம் ஒரு ஒரு வினாடியும் ஒரு வினாடி இறைவனை நினைக்கும் போது அங்க ஒரு வருஷத்துடைய சொத்து உங்களுக்கு சேமிப்பாகுது அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரு அந்த மாதிரி பணக்கார குடும்பத்துல பிறப்பீங்க ஜஸ்ட் நினைக்கிறதன் மூலமாகவே அப்ப ஒரு வினாடி வீண் விஷயத்த பேசி வீணாக்கலாமா கிடையாது இல்லையா ஸோ உங்களுடைய ஒவ்வொரு வினாடியும் மதிப்பு வாய்ந்தது நீங்க ஒருபோதும் அந்த மாதிரி வீண் விஷயத்த கேட்கவும் செய்யாதீங்க செய்யவும் செய்யாதீங்க அதுக்கு பதிலாக பாபாவை நினைவு செஞ்சுட்டுருங்க அதில் தான் உங்களுக்கு மிகுந்த வருமானம் இருக்குது அதே மாதிரி அங்கங்கே உங்களுக்கு ஏதோ கோயில் ஃபங்க்ஷனாக போய் பாபாவுடைய அறிமுகத்தை கொடுங்க படத்தை வச்சுட்டு போய் இப்போ நான் உங்களுக்கு பட விளக்கம் கொடுத்த மாதிரி போய் கொடுப்போம் அதை கொடுங்க இந்த ஆன்மீக சேவை செஞ்சுக்கிட்டே இருங்க ஏன்னா உண்மையிலும் உண்மையான மகாவீர் நீங்கள் தான் நாள் முழுவதும் இதே ஈடுபாடு அக்கறை தான் உங்களுக்கு இருக்கணும் யாராவது இருக்கிறாங்களா அவர்களுக்கு இந்த வழியை சொல்லணும் பாபா சொல்ற அல்ஃப் அதாவது அல்லா ஆகிய என்னை நினைவு செஞ்சீங்கன்னா ராஜபதவி கிடைச்சிடும் இல்லையா சிவன் அல்லா பரமபிதா மூணு பேருமே என்னது ஒருத்தர் தான் ஒருத்தருடைய வெவ்வேறு பேர்கள் அப்ப அப்பாவை நாம நினைவு செஞ்சீங்கன்னா ஆஸ்தி கிடைக்கும் அதாவது சொர்க்கத்தின் ராஜபதவி கிடைச்சிடும் எவ்வளவு ஈஸி இப்படியெல்லாம் போய் நீங்கள் சேவை செய்யணும் குழந்தைங்க சேவையின் மீது அதிக கவனம் செலுத்தணும் தனக்கும் மற்றவங்களுக்கும் நன்மை செய்யணும் பாபாவும் குழந்தைகளாகிய உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காகத்தான் வந்திருக்கிறார் அவரே சேவை செய்கிறதுக்கு தான் வந்திருக்கிறார் நாமளும் இந்த சேவை செய்யணும் கூச்சப்படக்கூடாது ஐயோ மற்றவங்கிட்ட சொன்னால் என்ன நினைப்பாங்க இறை அதாவது வேதத்தை படிச்சுட்டே அவங்க அவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்கன்னா இறைவனே நேரடியாக சொல்கிறாருன்னா நம்ம எவ்வளோ தைரியமாக சொல்லணும் இல்லையா இப்போ பாபா சார் குழந்தைகள் நீங்களும் படிப்பதற்காகவும் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்காகவும் தான் வந்திருக்கிறீங்க நேரத்தை வீணாக்குறதுக்கோ வெறுமனே ரொட்டி செய்கிறதுக்கோ நீங்கள் இங்கே வரலை நாள் முழுவதும் சேவை செய்கிறதுல தான் உங்கள் புத்தி போகணும் நல்லது இதுதான் பெரிய விஷயம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பாபா குழந்தைங்க சரி பாபா சார் உண்மையான மகாவீரர் நீங்கள் தான் மகாவீரர் அப்படின்னா மாயாவுடைய எந்த புயலுக்கும் ஆடாம அசையாமல் நிற்கிறவங்க இப்போ ஒருத்தனை போய் வெட்டிட்டு வர்றது பெரிய வீரம் கிடையாது உங்களுடைய மனசு ஆடாமல் அசையாமல் கண்ட்ரோல் பண்ணுறது தான் பெரிய வீரம் இல்லைங்களா ஸோ அந்த மகாவீரர் நீங்கள் தான் இங்கே என்ன நடந்தாலும் உங்களுடைய புத்தி பரந்தாமத்தில் இறைவனை நினைக்க நினைக்க அந்த பேர் ஆனந்தத்தில் மூழ்கி இருப்பீங்க குஷியாக இருப்பீங்க கூடவே இந்த ஞானத்தையும் சிந்தனை செஞ்சுட்டு இருப்பீங்க கூடவே இந்த ஞானத்தை மற்றவங்களுக்கு செய்கிற சேவை பேனர் வைக்கிறது நோட்டீஸ் அடிக்கிறது மற்றவங்களுக்கு கோயில் கோயிலாக போய் சொல்கிறது இதிலே பிஸியாக இருப்பீங்க ஸோ இதுலேயே நீங்கள் பிஸியாக இருக்கணும் நாள் ஃபுல்லாக இந்த ஈடுபாட்டில் இருக்கணும் யாராவது உங்களுக்கு புதுசாக வந்தாங்கன்னா உடனே அவங்கக்கிட்ட இந்த ஞானத்தை சொல்லிவிடுங்க நம்ம தொடர்பில் வர்ற எல்லாருக்கும் இறைவனுடைய ஞானத்தை கொடுக்க வேண்டியது நம்மளுடைய கடமை அது என்னை நினைவு செஞ்சால் ராஜபதவி கிடைக்கும்னு பாபா சொல்கிறார் இது எவ்வளோ ஈஸி இதை புரிய வைக்கிறது என்ன கஷ்டமா மற்றதெல்லாம் படிக்கணும் ரொம்ப நேரம் ஆகும் சைவ சித்தாந்தம் படிக்க நேரம் ஆகும் திருவருட்பா படிக்க நேரம் ஆகும் இது ஒன்றும் கிடையாது நீங்கள் ஆத்மா உயிர் ஒளிப்புள்ளி இந்த ஆத்மாவுக்கு அப்பா இறைவன் அவரும் ஒளிப்புள்ளி அவரை நினைவு செய்யுங்க ஆத்மாவுடைய பாவம் போயிடும் ஆத்மாவுக்கு அவருடைய சொத்து கொடுக்குற சொர்க்கம் கிடைச்சிடும் இப்படி நீங்கள் போய் சேவை செய்யணும் இந்த சேவை செய்யறதுக்கு ரொம்ப ஆர்வம் இருக்கணும் உங்களுக்கும் இதில் தான் நன்மை இருக்குது மற்றவங்களுக்கும் இதில் தான் நன்மை இருக்குது ஸோ உங்களுக்கும் நன்மை செஞ்சுக்கிட்டு மற்றவங்களும் நன்மை செய்கிறதுக்காகத்தான் இங்கே வந்திருக்கீங்க இறைவனே அதுக்கு தான் வந்திருக்கிறார் இல்லைன்னா அவர் பட்டுக்கு மேலே இருக்க வேண்டியது தானே உங்களை மீண்டும் தேவதை ஆக்கிறதுக்கு இந்த பூமியை சொர்க்கமாக்கிறதுக்கு தான் வராரு அப்போ மற்றபடி சும்மா நீங்கள் நேரத்தை வீணாக்கிறதுக்கோ ரொட்டி சுடுறது நிறைய பேர் நினச்சிருக்காங்க கிச்சன் சேவை செய்கிறது தான் மிகப்பெரிய சேவை அப்படின்னு நினச்சிருப்பாங்க அதை நீங்கள் வீட்லேயும் தானே செய்கிறீங்க அது ஒரு பெரிய விஷயமா இறைவனுடைய அறிமுகத்தை கொடுங்க அதுதான் சேவை அப்படின்னு சொல்கிறாரு அன்னதானம் நீங்கள் இன்றைக்கி தான் முதல் நாள் வந்ததுனால இது உங்களுக்கு புரியல அதை நான் சொல்கிறேன் இருக்கிறதுல மிகப்பெரிய தானம் எதுன்னா ஞான தானம் தான் இப்போ அன்னதானம் பண்ணால் அதுக்கு பலன் உண்டானா உண்டு நிறைய பேருக்கு அன்னதானம் பண்ணிங்கன்னா அடுத்த பிரிவில் உங்களுக்கு சோத்து கொஞ்சம் கூட கஷ்டமே வராது
கஷ்டம் எழுதுறது இல்லையா, அதுக்காக தான் பண்றாங்க. ஆனா இப்ப உலகமே அழிய போகுது. இப்ப யாருக்காக அன்னதானம் பண்ணிட்டு இருக்கிறீங்க? இப்ப சொர்க்கத்துக்கு போகணும், அங்க யாருக்குமே சொர்க்க சொத்துக்கு எதுக்குமே கவலை இருக்காது. அப்ப சொர்க்கத்துக்கு போறதுக்கு நீங்க அன்னதானம் எல்லாம் பண்ண தேவையில்லை, ஞானத்தை தானம் பண்ணா போதும். ஏன்னா அன்னதானத்துல ஒரு நஷ்டம் இருக்குது. என்ன நஷ்டம்னா, அந்த சாப்பாட்டை சாப்பிட்டு அந்த உணவு அவன் உடம்புல தெம்பு கொடுக்குதுப்பாங்க, அது வரைக்கும் அவன் செய்யற பாவம் எல்லாம் உங்க தலையில வந்து விழிஞ்சிடும். அதனால இறைவன் சொல்ற அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போறதுக்கு நிறைய ஏக்கம் இருக்குது, அது நீங்க பண்ண தேவையில்லை. இந்த ஞானத்தை, ஏன்னா பிச்சைக்காரன் சாப்பாடு சாப்பிட்டோடனே பணக்காரன் ஆக போறது இல்லை. ஆனா இந்த ஞானத்தை தானம் பண்ணீங்கன்னா பிச்சைக்காரர்கள் உண்மையிலே பணக்காரர்களா 21 பிறவிக்கு பிறக்கிறாங்க. ஸோ இதான மிகப்பெரிய தானம், 21 பிறவிக்கு சொர்க்கத்தில், அதாவது 2500 வருஷம். அதனால பாப்பா சொல்றாரு, நாள் முழுவதும் இந்த சேவை செய்யறதுல தான் புத்தி இருக்கணுமே தவிர, ரொட்டி செய்யறது அப்படின்றது பாபா வீட்டில் சென்டர்ல போய் ரொட்டி செய்வாங்க. ஸோ அதுலலாம் உங்களுக்கு புத்தி இருக்கக்கூடாது, அதுக்காக நீங்க இங்க வரல அப்படின்னு சொல்றாரு. சூப்பரான பாயிண்ட் இது. சரி, நல்ல பாயிண்ட். இல்லை சேவைக்காக தான் வரேன்னு தெரியாம பாபா குழந்தைங்களே இருக்கிறாங்க. அது சொல்ற சரி. இப்ப இறைவன் நமக்கு டெய்லியும் வணக்கம் சொல்வது, நாமளும் அவருக்கு வணக்கம் சொல்லலாம். எப்படி சொல்றாரு பாருங்க, இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப்தாதாவின் அன்பு நினைவு மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. ஆன்மீக தாய் தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம், தாரணைக்கான முக்கிய சாரம் என்னன்னா, இன்னைக்கு சொன்னதுடைய சுருக்கம் ஃபுல்லா ஞாபகம் வச்சுக்க முடியாதுனால இதை மட்டுமாவது மைண்ட்ல சதா ஞாபகம் வச்சுட்டே இருங்க அடுத்த நாள் வாணி கேட்கிற வரைக்கும். சரி, என்னென்னா, எந்த விஷயங்கள் உங்களுக்கும் பயனா இல்லையோ அதை நீங்க கேட்கறதோ சொல்றதுலயோ உங்களுடைய நேரத்தை வீணாக்கூடாது. அதுல எந்த பயனுமே இல்லை. இல்லாத ஒரு விஷயத்தான் பக்தியில எல்லாம் நிறைய வேதங்களை எழுதி வச்சிருக்கிறாங்க. அதனால உங்களுக்கும் நன்மை இல்லை, மற்றவங்களுக்கும் நன்மை இல்லை, அதுல ஏன் உங்க நேரத்தை வீணாக்குறீங்க? முடிந்தவரை இறைவன் கொடுக்குற இந்த படிப்பின் மீது முழுமையான கவனம் செலுத்துங்க. ஏன்னா இதன் மூலமா தான் நீங்க தேவதை ஆகுறீங்க. மற்ற ஞானத்தை படிச்சு யாரும் தேவதை ஆகல, இன்னும் உலகம் கீழே தான் போயிருக்குது இல்லையா? ஸோ இது சூப்பரான விஷயம், முக்கியமான விஷயமே இதுதான். அடுத்தது, எப்பவுமே குஷி ஊக்க உற்சாகத்துல இருக்கணும். ஏன்னா தேவதை ஆக போறீங்க. நமக்கு பாடத்தை சொல்லி கொடுக்குறவர் யாரு? உயர்ந்த படிப்பு சொல்லி கொடுக்குறவர் உயர்ந்த இறைவனே சொல்லி கொடுக்குறாரு. அதனால அந்த ஸ்ரீ நாராயணன் ஆகிறதுக்காக இறைவனை நினைக்க நினைக்க அந்த பதவி வருது. அந்த நினைக்கிற அந்த முயற்சி ஒருபோதும் நீங்க விட்டுடக்கூடாது. உங்க வாயிலிருந்து ஞான ரத்தினங்களை மட்டும்தான் வெளிப்படுத்தணும். அப்படின்னா அர்த்தம், இதுதான் அந்த ஞான ரத்தினங்கள். இதை பற்றி மட்டும்தான் நீங்க பேசணும், அல்லது இனிமையான வார்த்தை தான் பேசணும். வரதானம், சிவன் வரம் கொடுக்குறாருன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ முதல் நாள் உங்களுக்கு என்ன வரம் கொடுக்குறாரு பாருங்க, எவ்வளவு விசேஷம் இல்லையா? ஒவ்வொரு வார்த்தையும் வரம் தான், அது இல்லாமல் வரதானம் தனியாக வரத்தை தானமாக கொடுக்குறாரு. விஸ்தாரத்தின் கவர்ச்சிகரமான விஷயங்கள்லிருந்து விலகி இருந்து கடினமானதை சுலபமாக ஆக்கக்கூடிய சகஜ யோகி ஆகும். அதுக்கு விளக்கம் கொடுக்கிறாரு, எப்ப தந்தைய பாக்குறதுக்கு பதிலாக பிரச்சனைகளை பார்க்க தொடங்குறீங்களோ அப்பதான் உங்களுக்கு நிறைய கேள்வி எழுது. மேலும் சகஜமான விஷயமும் கஷ்டமா உங்களுக்கு அனுபவமாக தொடங்கிடுது. ஏன்னா பிரச்சனைன்றது ஒரு மரம், பாபா வந்து விதை. யார் விஷயங்களை விஸ்தாரமாக, அதாவது விரிவாக ஆக்கி கையில் எடுக்கிறாங்களோ அவங்க பாபாவை விலக்கி வச்சிடுறாங்க. பிறகு விஸ்தாரம் ஒரு வலையாகிடுது, அதில் சிக்கிக்கிட்டே இருக்கிறாங்க. பிரச்சனைகளின் விஸ்தாரத்தில் வண்ணமயமான கவரக்கூடிய விஷயங்கள் இருக்குது, அவை தங்களின் பக்கமாக கவர்ந்து இழுத்து கொள்கின்றன. அதனால விதை வடிவமான தந்தையின் நினைவின் மூலம் முற்றுப்புள்ளி வைத்து அதிலிருந்து விலகி விடுங்கள், அப்பதான் சகஜ யோகி ஆகிடுவீங்க. இங்க யோகம் நாம எப்படி பண்றோம்? இப்படி உட்கார்ந்துக்கிட்டு, அப்படி மூச்சு புடிச்சுக்கிட்டு, இப்படி பிராணாயாமம் பண்ணிட்டு, எதுவும் கிடையாது. நினைவு பண்ணிட்டு இருக்கோம், பேசிக்கிட்டே இருப்போம், மாத்தாச்சிக்கிட்டு. ஆனா மனசுக்குள்ள நான் ஆத்மா, அவங்களும் ஒரு ஆத்மா, பரந்தாமத்துல பாபா இருக்காரு, நினைவு பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் பேசிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் நினைவு யோகா ஓடிக்கிட்டே இருக்கு. ஸோ அதான் சகஜ யோகி, இல்லை ஈஸியாக பண்ணிட்டு இருக்கோம். சகஜமாக புத்தி வந்து அங்கே இருக்கும் பரந்தாமத்தில், செம்பொன் நிறமான உலகத்தில். ஸோ அந்த மாதிரி சகஜ யோகி ஆகிறதுக்கு தடையா எது வரும்? மற்ற எண்ணங்கள் வரும். அப்ப அந்த மற்ற எண்ணங்கள் பிரச்சனைகள்லாம் வருதுன்னா பாபா சொல்றாரு, பாபா எப்படி இருக்கிறாரு? எப்படி இருக்கிறாரு? ஒளி வடிவில், ஒளி புள்ளியா, ஒரு சின்ன புள்ளி நட்சத்திரம் மாதிரி,
அப்ப அவ்வளவு குட்டியா இருக்கிற இறைவனை மனசுல பாக்குறதுக்கு பதிலாக எனக்கு இந்த பிரச்சனை, எங்க குடும்பத்துல இந்த பிரச்சனை, கடன் தொல்லை, இந்த பிரச்சனை, அது இது, அரசியல் சரியில்லை, இந்த மாதிரி விஷயத்த நீங்க எப்ப பாக்குறீங்களோ அப்ப நிறைய கேள்வி வருது, ஏன் இந்த உலகத்துல இப்படி நடக்குது அப்படி நடக்குது. இறைவன் சொல்றாரு, நாடகப்படி நடக்கிறது, நடந்தே தீரும், அதை பத்தி கவலைப்படாதீங்க. நீங்க இப்ப தேவதை ஆகணும், நம்ம எதிர்காலத்துக்கு இறைவனை மனசால பார்த்துக்கிட்டு இருங்க. ஆனா இறைவனை இப்ப விட்டுட்டு மற்றதை பார்க்கும்போது தான் நிறைய கேள்வி வருது. அப்ப ஈஸியான விஷயம் கூட கஷ்டமாயிருது. எதுனா இருந்தாலும் இறைவன் சொல்ற உங்க நன்மைக்காகத்தான் இந்த சங்கமேகத்துல நடக்கும். அப்ப ஏன் கேள்வி கேட்கணும்? நமக்கு ஏதோ ஒரு சக்தியை நிரப்புறதுக்காக அது வருது. ஏன்னா நாராயணனுக்கு எல்லா தெய்வீக சக்திகளும் இருக்கும், அதுக்காக வருது அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னா கஷ்டமான விஷயமும் ஈஸியாகிடும். ஆனா அதை மறந்துட்டு பிரச்சனை இல்லை, இவன் ஏன் இப்படி பண்ணான், அவன் ஏன் இப்படி பண்ணான்னு கேட்டீங்கன்னா ஈஸியான விஷயம் கூட கஷ்டமாயிடும். இப்ப என்ன சொல்றாருன்னா, ஏன்னா பிரச்சனை வந்து ஒரு மரம் மாதிரி, மரத்துல எவ்வளவு கிளை, எவ்வளவு இலை, நிறைய கேள்விக்குறிகள் வந்தது. ஆனா இறைவன் வந்து ஒரு விதை, விதை குட்டி கொண்டு இருக்கும், எல்லா மரமும் அந்த விதையிலே அடக்கும். அது மாதிரி இறைவனை வைங்க, மரம் எல்லாம் தானா காணாம போயிடும். அப்படின்னு அர்த்தம், பிரச்சனை எல்லாம் காணாம போயிடும். ஆனா அதுக்கு பதிலாக இறைவனை நினைக்கிறதுக்கு பதிலாக விஷயத்தை எடுத்து விஸ்தாரமாக்கி கையை எடுத்துக்கிறாங்க. அப்படின்னா அவங்க ஏன் என்ன இப்படி சொல்றாங்க, நான் அவங்களுக்கு என்ன சொன்னேன், என்ன இந்த அர்த்தத்துல சொன்னாங்களா, நான் அன்னைக்கு சொன்னேன், அதனால தான் சொன்னேன், இப்படி தேவையில்லாத கேள்வி, மரம் மாதிரி கிளை கிளையா வந்துருச்சு. அப்படி ஒரு சின்ன விஷயத்தை இந்த மாதிரி விஸ்தாரமா ஆக்குறவங்க உண்மையில என்ன பண்றாங்கன்னா, பாபாவை விலக்கி வச்சிடுறாங்க இல்லையா. பாபா கிட்ட ஒப்படைச்சிட்டு நீங்க பாபாவை நினைவு செய்ய சொன்னா, பாபாவை விலக்கி வச்சுட்டு அதை நினைவு செஞ்சுட்டு இருக்கும், எதை, பிரச்சனைகளை. அப்ப என்ன ஆயிடுது, அந்த விஸ்தாரம், அந்த கிளைகளை உங்களுக்கு வலையாயிச்சு, அதுல இருந்து உங்களால வர முடியாம பாபா என்ன காப்பாத்து காப்பாத்துன்னு நீங்களே சொல்லிடுறீங்க, அதுலயே சிக்கிக்கிறீங்க. அப்ப இதுல என்ன ஒரு விஷயம்னா, அந்த பிரச்சனை பிடிச்சிருக்குது. ஏன்னா அதுல வண்ணமயமான கவரக்கூடிய விஷயங்கள் இருக்குது. அதுல அவங்க எப்படி தெரியுமா, அவங்க மட்டும் எப்படி இருந்தாங்க தெரியுமா, அவங்க இங்க வரதுக்கு முன்னாடி அவங்க எங்க எப்படி இருந்தாங்க தெரியுமா. ஸோ அப்படி போயிருது, கலர் கலரா இருக்குது பிரச்சனைகள் இல்லையா. ஸோ அதுல போய் அது இவங்களுக்கு பிடிச்சிருக்குது, இவங்களே எடுத்து விளங்க மாட்டிட்டு அப்புறம் துக்கம் வருது, துக்கம் வருதுன்றாங்க பாபா சொல்றாரு. அதனால என்ன இது, கவர்ச்சிகரமா இருக்கிறதுனால உங்களை கவர்ந்து இழுத்துருது. அதனால பாபா சொல்றாரு, அந்த பிரச்சனைக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வச்சிருங்க, வச்சுட்டு பாபாவை நினைவு செய்யுங்க. பாபா எல்லா நன்மைக்கு நடக்கும்ட்டாரு, அதை பத்தி நான் கவலைப்படல, அதை கவலைப்படுற நேரமும் எனக்கு கிடையாது. ஏன்னா ஒரு ஒரு வினாடியும் அடுத்த 5000 வருஷத்துக்கான தலைவிதியை நாமளே எழுதுறோம் இப்ப இறைவன் நினைவு செஞ்சு. அப்ப விதை வடிவமான தந்தையின் நினைவின் மூலம் முற்றுப்புள்ளி வச்சிடுங்க, மத்த எல்லாத்துல இருந்தும் விலகிடுங்க இல்லையா, பிரச்சனையில இருந்து விலகிடுங்க, அப்பதான் நீங்க சகஜ யோகியா ஆகிடுவீங்க அப்படின்ட்டு பாபா சொல்றாரு. சூப்பர் வரதனம் ஸ்லோகன், நான் மற்றும் எனது என்ற கரையை, அதாவது அகங்காரத்தை முடித்து விடுவதுதான் உண்மையான தங்கமாக ஆவதாகும். நானுன்ற உணர்வு தான் தங்கமான ஆத்மாவை இரும்பா மாத்திருச்சு. நான் உடம்பு, இது என்னுடையது, இது நான் சம்பாதிச்சது, இது என்னுடைய பேரு புகழ், என்னுடைய அந்தஸ்து தெரியுமா, இந்த நான் என்னது, இதையெல்லாம் நம்ம ஆத்மா மேல வந்த கரை, அதை நீங்க எப்ப நிறுத்திடுறீங்களோ அப்ப ஆட்டோமேட்டிக்கா ஆத்மா தங்கமாயிடும். ஸோ அந்த கரை வர்றது காரணம் என்ன, தேக உணர்வு, நான் தேகம் நினைக்கிறது, அதை விட்டுட்டு நான் ஆத்மா நினைச்சாலே, நான் ஆத்மா, என்னுடைய தந்தை பரமாத்மா, எனக்கு வேற எதுவும் கிடையாது, ஃபுல்லா அவர் நினைவுல இருக்க என்ன ஆயிடுது, ஆத்மா மீண்டும் தங்கமா மாறிடுது. அப்படின்னா தங்கம் ஆயிடுதுன்னு அர்த்தம் கிடையாது, தங்கம் மாதிரி விலை உயர்ந்ததாக, மதிப்பு வாய்ந்ததாக, தேவதைகளாக மாறுவதற்காக நாராயணன் ஆத்மா மாதிரி மாறிடுது அப்படின்னு சொல்லி பாபா வாணி அமைச்சிட்டார். இன்னைக்கு பாபா என்னென்ன சொன்னார், நீங்க ஃபர்ஸ்ட் நாள் வந்ததுனால பாபா இன்னைக்கு வாணியில என்ன சொன்னார் அது ஞாபகம் இருக்கிறத சொல்லுங்க பாப்போம், ஞாபகம் இருக்கா, சரி நீங்க யோசிச்சு சொல்லுங்க சொல்லுங்க. உங்களை மாதிரி பாக்கியம் செஞ்சவங்க யாருமே கிடையாது. அப்புறம் என்ன சொன்னாரு, உண்மையான லட்சுமி நாராயணன் கதையை நீங்க தான் கேக்குறீங்க இல்லையா. சரி வேற என்ன இருக்கா சொல்லுங்க. இதை பண்றதுலதான் உங்களுடைய நம்ம வந்து உங்களுடைய வேலையே இதுதான், பாபாவை அடைய முடியும்.
அடுத்த தேவர் உலகத்துல நாம போயிட்டு வாழ முடியும், தேவதைகளாக பிறக்க நாம போயிட்டு பிறக்க முடியும், பிறந்து வாழ முடியும். ஸோ இந்த ஒரு சிந்தனை தவிர வேற எந்த உலகத்துல என்ன நடந்தாலும் உங்களுக்கு தேவையில்ல. அரசியல்வாதி இவன் சேர்த்தாங்க போச்சா எதுவும் நமக்கு தேவையில்லை. அதுல நேரத்தை வீணாக்காதீங்கன்னா உங்களுடைய ஒவ்வொரு வினாடியும் மதிப்பு வாய்ந்தது. பாபா ஒரு புள்ளியா இருக்காரு, அதை விட்டு எதுக்கு ஃபுல் மரத்தை பாக்குறீங்க? பிரச்சனை இல்லையா, புள்ளியில எல்லாம் அடக்கம். பாபா நினைச்சிருங்க அவர் எல்லாத்தையும் முடிச்சிருவார், அவர் தலையில விட்டுட்டு நாம எல்லாம் செய்யணும். சூப்பர். அப்புறம் பாபா சேவை பத்தி சூப்பரா சொல்லியிருக்கிறாரு. நீங்க இங்க எதுக்கு தெரியுமா வந்திருக்கிறீங்க? தேவதை ஆகிறதுக்கு. நீங்க படிச்சு மத்தவங்களுக்கு சொல்றதுக்கு வந்திருக்கிறீங்க, உங்க நேரத்தை வீணாக்குறதுக்கோ சும்மா ரொட்டி சூடுறதுக்கோ. ஏன்னா நிறைய பேர் கிச்சன் சேவையே பெரிய சேவைன்னு உட்காந்து நிற்கிறாங்க, அது சேவையே கிடையாது. வீட்லேயும் தான் அதை பண்றீங்க இல்லையா, இந்த இதுக்காக தான் வந்திருக்கிறீங்க அப்படின்னு சூப்பரா சொல்லியிருக்காரு. சரி, ஸ்லோகன் என்னது? நான் எனதுன்ற கரையை நிறுத்திட்டீங்கன்னா ஆத்மா தங்கமாயிடும். சரி, ஓம் சாந்தி. Thank you.